சேஷ்பதியான பகவான் லட்சுமிநாதனுடைய பரிபூர்ண அனுகிரக விசேஷத்தினால் இன்றைய தினம் இரண்டாவது நன்னாள் சங்கர ஜெயந்தி மகோத்சவத்திலே அமோகமாய் மாயையுடன் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. மாயாந்து பிரகிருதிம் வித்தி மாயினந்து மகேஸ்வரம் உபனிஷத்து அழகாக சேதாசேதர உபனிஷத்தானது இந்த பிரகிருதி இருக்கு பாருங்கோ நாம வாசம் பண்ண முடியாது, இதற்கு மாயான்னு பெயர் வைக்கிறது. மாயையை உடையவன் மாயன், மாயமுற்று மாயமே, மாயமாயமாக்கினாய், மாயமென்ன மாயமே, ஆயனாகி ஆயர்மங்கை வேயத்தோள் விரும்பினாய் என்று திருமுகியாழ்வார் அவனுடைய செயலெல்லாம் பெரும் மாயை. இந்த அவதாரத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு மாயையாவது நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? அவனே பேசுகிறான் கீதையிலே, எவன் என் திருவடியை பற்றுகிறானோ அவன் ஒருவனால்தான் என் மாயையிலிருந்து விடுபட முடியும் என்கிறான். அதனால மம மாயா துரத்யயா மாமேவையே பிரபத்யந்தே மாயா ஏதாம் தரந்திதே, என்னையே எவன் சரணமாக அடைகிறானோ அப்பொழுதுதான் இந்த மாயையிலிருந்து விடுபடுவான். எவனிக்கா மாயா ஜெகன்மோகினி ஆள வந்தார் என்கிற ஆச்சாரியர், இந்த பிரகிருதி இருக்கே இது பகவானுக்கும் நமக்கும் இடையில ஒரு திரை, அவனை மறைக்கிறது. இந்த மாயை என்கிற பிரகிருதியை நாம் விலக்கினோமையானால் எம்பெருமான் நமக்கு புலப்படுவான். ஆகையினால அப்படியேப்பட்ட மாயையை உடையவன் மாயன் பரமாத்மா, அப்படியேப்பட்ட மகா மாயாவியான எம்பெருமானுடைய பிரபாவத்தையே மாயாஜாலத்தினால் அழகாக சிவ பூஜை முதலானவைகளை எல்லாம் அழகாக காட்டி அருளினார். குழந்தைகள் எல்லாம் பரமானந்தத்தை அடைந்தார்கள். அந்த பிஞ்சு உள்ளத்திலே எம்பெருமானுடைய பிரத்யேகமா ஒரு சிவ பூஜை நடக்கிறதுன்னு புஷ்பாதிகள் பலங்கள் எல்லாத்தையும் வச்சுண்டு நாம் ஆராதனம் பண்ணணும்னு உட்காண்டா அங்க வந்து இத்தனை குழந்தைகள் அமர்வது கஷ்டம். மாயையா இருப்பதனால இவ்வளவு குழந்தைகளும் அழகாக வந்து அமர்ந்து இந்த பிரதோஷம் இப்பொழுது அழகாக சொன்னார் சங்கரிபுத்திரன் அவர்கள். ஆனா பிரதோஷம் வேறு, இன்றைய தினம் அந்த பிரதோஷ காலத்திலே ரெண்டு பேருக்கு ஆராதனம் விசேஷமா நடக்கும். ஒன்று சிவ பூஜை சிவாலயங்களிலே பிரதோஷ ஆராதனம் பார்க்கலாம், அதே மாதிரி நிருசம்மனுக்கும் பிரதோஷ ஆராதனம். இப்பொழுது பிரதோஷ ஆராதனத்தை முடித்துக் கொண்டுதான் அங்கிருந்து அடியன் வர பிராப்தமாயிற்று. அப்படியே லட்சுமி நிருசம்மனுக்கும் பிரதோஷ ஆராதனம் மடத்தில் அகோபில மடத்தில் ரொம்ப விசேஷமா நடக்கும். ஸ்ரீரங்கத்துக்கு போயிருந்தால் அங்கே இன்றைய தினம் அழகிய சங்கர் சாயங்கால ஆராதனம் ரொம்ப நன்றாக நடக்கும். இங்கேயும் விசேஷமாக நடந்தது. அதனால எல்லோருமே இப்போ சுமனஸ்காலாய் பகவத் அனுகிரகத்துடன் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அதனால் இந்த மாயை நம்மை விட்டு விலக, அவித்யா மாயா இது ரெண்டும் நம்மை விட்டு நீங்கணும். அந்த அவித்யை அஜ்ஞானமாகில இருள் நம்மை விட்டு நீங்கி உயர்ந்த ஞானத்தை நாம் அடைந்து பரபிரம்ம ஞானத்தை அடைந்து அவன் திருவடியை அடைவது என்பதுதான் உயர்ந்த விஷயமானதுனால அத சுலபமாய் குழந்தை உள்ளங்களிலே படியும்படியா மாயாஜாலத்தில காட்டி அருளிய அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து இந்த மாதிரி பல உயர்ந்த கருத்துக்களை லோகத்துக்கு தெரிவித்தருள வேண்டும் என்று இந்த சுப சமயத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இப்படியேப்பட்ட மகா உற்சவத்திலே இந்த மாதிரி வைபவங்கள்லாம் நடப்பது உச்சிதம் என்றும் சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் சொல்லப்படக்கூடிய விஷயம் மிகவும் உயர்ந்த விஷயம், வராக புராணத்திலே பிரசித்தமாய் பேசப்பட்ட விஷயம். ஸ்ரீமத் பாகவதம் விஷ்ணு புராணம் போன்ற முதலான புராணங்களிலே சொல்லப்படக்கூடிய சிறந்த விஷயம் கைசிக மகாத்மம்னு சொல்லி இந்த வராக அவதாரத்தினுடைய பெருமையானது அங்கே விசேஷமாக விளக்கப்பட்டிருக்கிறது. ரகசிய சிகாமணின்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த அவதாரத்தினுடைய பெருமை இதுல சொல்லப்படக்கூடிய ரகசியங்களை எல்லாம் தொகுத்து அழகாக வெளியிட்டிருக்கிற வராக அவதாரம் என்பது சாமான்யமான அவதாரம் இல்லை. வேதமே இந்த அவதாரத்தை உத்ருதாதி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா, இந்த பூமியை பிரார்த்தனை பண்றோம்,
பூமியை பிரார்த்திக்க முடியாத மந்திரம் இது. பூமிர் தேனுர் தரணி லோகதாரிணி என்று இந்த பூமாதா மேல நாம வாசம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பூமியை நித்திய நாம பிரார்த்தனை பண்ணணும். இந்த பூமிக்கு என்ன ஒரு பெரிய குணம், எம்பெருமானுடைய பட்ட மகிழ்ச்சி அவள். ஸ்ரீபூமி நீளா சமயத்தை ஸ்ரீதேவி பூதேவி நீளாதேவி திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்று மூன்று பத்னிமார்கள் பகவானுக்கு. அதுல மண்மடந்தைன்னு பெயர் இவளுக்கு. அந்த பூமாதா நம்ம எல்லாம் தாங்குகிறாள். அத பூசூக்தத்துல சொல்லச்சு, எத்தே மண்யுபரோப்திய பிருத்திவி மனுதத்வதே ஆதித்யா விஸ்வே தத்தேவா வசவஷ்ச சமாபரன். நாம் எவ்வளவோ தப்பு பண்றோம். இந்த பூமி மேல நின்று கொண்டு பல அகிருத்தியங்கள் செய்யத்தகாத பல பாப காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்துல ஒன்று இரண்டு சின்ன நல்ல காரியங்கள் நம்மால் பண்ண முடிகின்றது. நிர்பந்தத்தினாலேயோ இல்ல வேற விதத்தினாலேயோ எதிர்ச்சியா சில நல்ல காரியங்களும் பண்றோம். பூமாதா இருக்காளே, இவள் நித்தியம் பகவானோட பேசுறாள். அவள் என்ன சொல்லுவா, நாம் பண்ணக்கூடிய தப்பு பாபம் இதையெல்லாம் சொல்ல மாட்டாளாம். ஏதாவது ஒரு நல்லது பண்ணிட்டா அதை மிகைப்படுத்தி ரொம்ப அழகா அவனிடத்துல சொல்லுவள். அதனால பாருங்க, பகவானுடைய கிருபை நமக்கு ஏற்படும்படியா பண்றாள் அவள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போலேன்ற வச்சனம் இந்த வேத வாக்கியத்தை அனுசரித்துதான் வந்தது. வேதம் என்ன சொல்றது, அவள் நம் பாபத்தை எல்லாம் மறந்து எம்பெருமானிடத்துல பகவானிடத்துல நம்மை குறித்து பரிந்து பேசுகிறாள். அவ்வளவு கிருபை அவளுக்கு. எல்லாம் தெரியும், ஆனா ஒண்ணு தெரியாது, நம்மை அடிக்க தெரியாது, நம்மை நிகிரகிக்க தெரியாது. நம்ம இடத்துல அவ்வளவு கருணை இந்த பூமாதாவிற்கு. அப்படியேப்பட்ட பூமிய பகவானே தாங்கி நிற்கிறான் என்றால் அவளுடைய பெருமையானது நமக்கு நன்கு விளங்குகிறது. பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர்னு பெயர் நம்மாழ்வார். ஆழ்வார்களுடைய கோஷ்டியிலேயே பெருமை மிக்கவர் அவர். அப்படியேப்பட்ட நம்மாழ்வார் நான்கு பிரபந்தங்கள் தமிழிலே அருளினர். நான்கு வேத சாரமாய் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்கிற நான்கு திவ்ய பிரபந்தங்கள். திருவிருத்தம் என்பது ரிக்வேத சாரம், திருவாசிரியம் யஜுர்வேத சாரம், பெரிய திருவந்தாதி என்பது அதர்வண வேத சாரம், திருவாய்மொழி 1102 பாஷுரம் சகஸ்ரவத்மா சாமவேதா. சாமவேதத்தையே அந்த 1102 பாஷுரங்களிலே காட்டியருளினர். இதுல முதல் பிரபந்தம் திருவிருத்தம். அதை முடிக்கிற சமயத்துல ஞான பிரான எல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே, நான் கண்ட நல்லது ஞானப்பிரான எல்லால் வேறொன்றில்லை. ஞானப்பிரான் என்றால் யார், வராகமூர்த்திக்கு பெயர். ஞானத்தை கொடுக்க அவதரித்த உயர்ந்த அவதாரம். அதனால கோலவராகம், யஜ்ய வராகமூர்த்தி, மகாவராகமூர்த்தி என்றெல்லாம் இவனுக்கு பெயர். அதனால ஞானப்பிரான் என்று இவனுக்கு பெயர். அவனையெல்லாம் நான் கண்ட நல்லது வேறொன்றில்லை என்று திருவிருத்தத்தை முடிக்கச்சே சொல்றார். திருவாய்மொழியை முடிக்கச்சே கோலவராக முன்னாய் நிலம் கோட்டிடை கொண்ட வெந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனோ. கோலவராகம், அழகான வராகம். இந்த வராகமூர்த்தி இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். பன்றியாய் பரமாத்மா அவதாரம் பண்ணானேன்னா அந்த திவ்யமங்கள விக்கிரகம், அவனுடைய வடிவு, அதெல்லாம் விவரிக்கிறார். பின்னால நாம பார்க்க போறோம். அப்படி அந்த எம்பெருமானுடைய வடிவழகு மிகவும் உயர்ந்தது. இப்ப அக்ஷய திருத்தியை வருது. அன்றைக்கு போனா நாம சிம்ஹாச்சல க்ஷேத்திரத்திலே விசாகப்பட்டினத்துக்கு அருகாமையிலே சிம்ஹாச்சலம் வராக நிருசம்மன்னு பேர். 32 மூர்த்திகள் நிருசம்மனுடைய வடிவிலே 32 ஆகாரங்கள் அமைந்திருக்கின்றன. அதுல வராக நிருசம்மன் மிகவும் உயர்ந்தது. 32வது மூர்த்தி ஆகம சாஸ்திர ரீதியாய் விவரிக்கப்படுறது. மகா உக்ர ரூபியாய் விளங்குகிறான். அந்த அக்ஷய திருத்தியே அன்று ஒரு நாள் தான் அவனை நிஜரூப சேவை, அந்த வராக முகத்தோட அவனை நாம் சேவிக்க முடியும். மீதி நாட்கள் எல்லாம் சந்தன காப்பு. திருமேனி மொத்தம் சந்தனத்தை பூசி விடுவார்கள். அந்த சந்தனத்தோட தான் நாம சேவிக்கணும் நித்தியம். அந்த அக்ஷய திருத்தியை அன்றொரு நாள்
சகஸ்ர கலசாபிஷேகம் நடக்கும். அவனுடைய வடிவழகை பூர்ணமாய் நம்மால் பார்க்க முடியும். அந்த வராக மூர்த்தி அழகான மூர்த்தி, அந்த திவ்யமான மூர்த்தி நான் பெற்று இனி விட்டுடுவனோ, அவனை நான் இனிமேல் விட முடியுமோன்றார் நம்மாழ்வர். அதனால இந்த அவதாரத்தை நான் அடைந்து இவனுடைய பெருமையை உணர்ந்த பிற்பாடு என்னால் விட முடியுமோ என்பதனால இந்த அவதாரத்தினுடைய பெருமையானது மகான்களுடைய ஹிருதயத்தை கொள்ளை கொண்டது என்பது ஸ்பஷ்டமா தெரியுது. அது மாத்திரம் இல்லை, இங்க பாருங்க, த்ரீணி பதா விசக்கிரமே விஷ்ணு கோபா அதாபியா தோ தர்மாணி தாரயன் விஷ்ணோ கர்மாணி பஷ்யத யதோ விரதானி பஷ்பஷே. வேதத்துல திரிவிக்ரமாவதாரத்தை விசேஷமா கொண்டாடுறது வேதம். பின்னால நாம் வாமனாவதார சரித்திரமும் இருக்கிறது. அப்போ உலகத்தை அளந்தவன் பரமாத்மா ஓரடியும் ஷாடுதைத்து பிரம்மாண்டமாய் வளர்ந்து லோகத்தையே அளந்தானவன். ஷன்னோ மித்ரஷம் வருண ஷன்னோ பவத்வரியமஹா ஷன்ன இந்திரோ பிருகஸ்பதி ஷன்னோ விஷ்ணுருக்ரமஹா. மீதி தேவத்தையெல்லாம் சொல்லச்சே இங்க உபனிஷத்து பெயரை மாத்திரம் சொல்லி நிறுத்திட்டு விஷ்ணுவை சொல்லச்சே ஒரு விசேஷணத்தோட சொல்றது. ஷன்னோ விஷ்ணுருக்ரமஹா, உலகத்தை எல்லாம் அளந்தவன் இருக்கானே அப்படியேப்பட்ட விஷ்ணுன்றது. அதனால உலகத்தை ஈரடியால் அளந்து மற்றோரடி எங்கேன்னு கேட்டவன் இருக்கானே அந்த விஷ்ணு என்று சொல்றதுனால வைஷ்ணவம் வாமனம் த்ரிகபாலம் வாமனமூர்த்தின்னு கொண்டாடுறது வேதம். அப்படியேப்பட்ட அந்த த்ரிவிக்ரமாவதாரத்தை நாம பெரிசுன்னு நினைச்சுட்டு இருப்போம். என்ன பெரிய ரூபம், இந்த உலகத்தை அளக்கிறதுக்கு திருவடியை தூக்கினான். அப்ப அது ரொம்ப பெரியது, என்ன இதெல்லாம் அளக்கணுமோ இல்லையோ என்று நாம் நினைப்போம். இந்த பொய்கை ஆழ்வார் என்கிற ஆழ்வார் அவனையே கேட்கிறார், அந்த வராக மூர்த்தியே கேட்கிறார், பீரான் உன் பெருமை பீரரார் அறிவார் உராயி உலகளந்த ஞான்று வராகத்தைற்றளவு போதாவா ரெங்கோலோ எந்த அடிக்களவு போந்தபடி பிரான் உன் பெருமை பிறரார் அறிவார். ஏ ஞானப்பிரானே, உன் பெருமை பிறரார் அறிவார். இந்த வாக்கியத்தை நாம செவிமடுக்கச்சே கேட்கச்சே ஆழ்வாருக்கு எவ்வளவு கர்வம் பாத்தியான்னு தோன்றும். ஏன்னா பிறரார் அறிவார்னா நான் தான் அறிவேன், மற்றவர்கள் உணரமாட்டார்கள் என்றல்லவா தோன்றுகிறது. ஆழ்வார் கர்வத்தோட பேசுகிறார். இப்ப பிறரார் அறிவார் என்பதற்கு என்ன பொருள் என்றால், உன்னை தவிர பிறரார் அறிவார். அஜ்ஞானிகளான எங்களால் உன்னுடைய பெருமையை சொல்ல முடியுமா? பிரான் உன் பெருமை உன்னை தவிர பிறரார் அறிவார். ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நீ உலகளந்த சேவடி பெரியவனாய் வளர்ந்தாயே அதுதான் பெரிய அவதாரம், ரொம்ப பெரிசுன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத நீதான் சொல்லணும், அது பெரிசு இல்லைன்றத. என்ன உராய் உலகளந்த ஞான்று வராகத்தைற்றளவு போத வாருங்களோ எந்த அடிக்களவு போந்தபடி கேள்வி கேட்கிறார் ஆழ்வார். அன்றைய தினம் உலகத்தை அளப்பதற்கு அவ்வளவு பெரிய ரூபம் எடுத்து அளந்தாயே அதே உலகமானது இந்த வராக அவதாரத்தினுடைய மூக்கு மேல அழுக்கு ஒட்டின் இருக்கிற மாதிரி இருக்கிறது என்றால் அது பெருசா இது பெருசா? அதனால உலகத்தை அளக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய ரூபம் எடுத்து திருவடியை நீட்டினான் அது பெரிதா? வராகத்தினுடைய மூக்கு மேல உலகமே உட்கார்ந்துருக்குதுன்னா சின்னதா இருக்குன்னா இது பெரிசா? அதனால மகாபோத்ரின் ஒரு ஒரு அவதாரத்துக்கும் ஒரு அடைமொழி கொடுத்தார். இச்சா மீன விகார கச்சப மகாபோ மகா வராகம் பெயர். அதனால பெரிய வராகம், அதனால மகாவிஷ்ணு அப்படின்ற மாதிரி, மகாதேவா அப்படின்ற மாதிரி மகா வராகம் இது. அதனால பிரம்மாண்டமான வராகம் ஆனதுனால சமஸ்தத்தையும் தன் முகத்திலே தாங்கிக் கொண்டு நிற்கும்படியான ஏற்றமுடையதான அவதாரம். அப்படியேப்பட்ட அவதாரத்துல மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் முதலான அவதாரங்களுக்கெல்லாம் இல்லாத பெருமை இந்த வராக அவதாரத்துக்கு உண்டு. என்னன்னா இந்த அவதாரத்துல இவன் பேசி இருக்கிறான், அதுதான் பேசின அவதாரம் இது. என்ன வராகமூர்த்தியா இருந்து பேசினான், அதுதான் வராக சரம ஸ்லோகம்னே பெயர் அதற்கு. அதுக்கப்புறம் ராமாவதாரத்துல ஒரு சரம ஸ்லோகம் உண்டு. நேற்று சொன்னோமே கிருஷ்ணாவதார சரம ஸ்லோகம்.
இந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துல பகவான் என்ன பேசினானோ அதையதான் வராக அவதாரத்திலையும் பேசியிருக்கான். அவதாரங்கள் பல மாறலாம், ஆனா அந்த சித்தாந்தம், அந்த உயர்ந்ததான தத்துவம், அந்த உயரியதான தர்மம், அது ஒரு நாளும் மாறாது. அதுதான் நாம உணரணும். காலத்துக்கேற்ப தர்மத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது உச்சிதமாகாது. தர்மம் காலத்துக்கேற்ப மாறினால் அது தர்மம் ஆகாது, மாறிண்டே இருக்கிறது தர்மமா. அதனால அமர்ந்து கொண்டுதான் ஆசமனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம். இது கிருதயுகத்திலையும் தர்மாதான், திரேதாயுகத்திலையும் தர்மாதான், இப்ப துவாபரயுகத்திலையும் தர்மாதான், கலியுகத்திலையும் அதான் தர்மம். கலியுகத்துல ஓடிண்டே ஆசமனம் பண்ணலாம்னு உண்டோ? அதனால அது தர்மம் ஆகுமா? அதனால நம்மால் அதை அனுஷ்டிக்க முடியவில்லை என்று சொல்லலாமே ஒழிய தர்மத்தை அதுக்காக மாத்துன்னு சொன்னா நல்லா இருக்குமா? ஏன்னா நம்மால் நாம் என்ன பஷ்டாதாபப்படணும், சாஸ்திரத்துல இவ்வளவு இருக்கிறதே, ஒண்ணும் நம்மால் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் போரும்ன்றான் பரமாத்மா. அனுஷ்டிக்கிறது இருக்கட்டும், அனுஷ்டானம் பண்ண முடியலையே நினைத்து இப்படி எல்லாம் இருக்கிறதுன்னு தெரிந்து கொள்ளணும். நாம் இந்த தர்மங்கள்லாம் இப்படி இருக்கிறதுன்றதையாவது தெரிந்து கொண்டு அனுஷ்டிக்க முடியலையே நினைத்தாலே போரும், அனுஷ்டானம் பிற்பாடு இருக்கட்டும். அதனால அண்ணா மாதிரி தர்மம் ஒரே சீரா இருக்கும், அந்த தர்மத்துக்கு மாறாட்டம் என்பது இல்லை. காலத்துல தர்மம் குறையிறதுன்னா அனுஷ்டான குறைவினால் தர்மம் குறையிறது. தர்மம் எப்படி தெரியும் வழியிலன்னா அவரவர்கள் அனுஷ்டித்தாதான் தர்மம். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, தர்மத்தை யார் ரட்சிக்கிறார்களோ அவர்களை தர்மம் ரட்சிக்கும் என்றால், தர்மத்தை நாம ரட்சிக்கிறதுனா எப்படி ரட்சிக்கிறது? தர்மத்தை கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து சுற்றிலும் வேலி போட்டு ஆள் காவல்லாம் போட்டு அதை ரட்சிக்க முடியுமா? தர்மத்தை ரட்சித்தல் என்றால் என்ன? தர்ம வழியில் நாம் ஒழுகுதல், ஒழுகினால் தர்மம் ரட்சிக்கப்பட்டதாக ஆகிறது. அதனால இப்ப வேதத்தை சொல்லி காட்டுறோம், வேதத்தை நன்றாக எதிரிலே காட்டுன்னா அனுஷ்டானத்துலதான் காட்ட முடியும், அனுஷ்டித்தால்தான் வேதம் வெளியில தெரியும். அதனால நம்முடைய சம்பிரதாயத்திலேயே நம்முடைய ஆச்சாரியாள்லாம் சொன்னது என்னன்னா, ஞானத்தை காட்டிலும் அனுஷ்டானத்துக்கு தான் ஏற்றம் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அனுஷ்ட ஒருத்தர் அனுஷ்டித்தால்தான் மற்றொருவர் அனுஷ்டிப்பர். எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரோஜனா. அதனால அனுஷ்டானமே உலகத்துல இல்லாமல் போயிடுத்துன்னா ஞானம் மாத்திரம் இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்படியேப்பட்ட பகவத் அனுஷ்டானம் பாருங்கோ, பகவான் எத்தனையோ அவதாரங்கள் பண்றான், அந்த அனுஷ்டானம் ஒரு நாளும் குறைந்து, அனுஷ்டானம்னா அவன் எடுத்துக்கொண்ட அந்த உயர்ந்ததான சங்கல்பம், அந்த சித்தாந்தம், அது மாறவே மாறாது. அப்படியேப்பட்ட ஏற்றமுடையதான இந்த அவதாரத்தினுடைய பெருமைய இதுல அவன் பேசின விஷயத்த யதாமதி அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள விஜயாபனம் பண்ண எம்பெருமான் பாகவதோத்தவர்கள் அனுகிரகித்தருளனும் பிரார்த்தித்துக் கொள்றேன். இங்கே வைகுண்டத்துல பரமாத்மா எழுந்தருள் இருந்த பொழுது பல சிருஷ்டிகள் நடக்கிறது, அதுல பிரம்மா உயர்ந்த சனக சனந்தன சனத்குமார சனத் சுஜாதான்னு சொல்லும்படியான நான்கு பேரை சிருஷ்டி பண்ணார். இந்த நான்கு பேரும் பகவத் தரிசனத்துக்காக வைகுண்டத்தை நோக்கி வருகிறார்கள். கிரமேண சர்க்கே பரிவர்த்தமானே கதாபி திவ்யாஹ சனகாதயஸ்தே பவத்விலோகாய விகுண்டலோகம் பிரபேதிரே மாருத மந்திரேஷ மனோஜ்ஞ நைஸ்ரேயஸ காணனாத்யைஹி அநேகவாபி மணிமந்திரைஷ்ச அனோபமம் தம் பவதோ நிகேதம் முனீஸ்வராஹ பிராபுரதீத கக்ஷ்யாஹ பவத்தி த்ருக்ஷூனு பவனம் விவிக்ஷூனு ஜயஸ்தாம் விஜயோப்பியருந்தாம் தேஷாம் சித்தே பதமாபகோப சர்வம் பவத் பிரேரணையைவ பூமல்னு. இங்க நாராயண பட்டத்ரி இந்த வராகாவதாரம் நடந்தது வாஸ்தவம் தானு குருவாயூரப்பனை பார்த்து இந்த ஸ்லோகங்கள்ல கேட்கிற நாராயணியத்துல சிருஷ்டி நடந்துருக்குச்சே
இவர் சனகசனந்தன சனத்குமாராள் வைகுண்டத்தை நோக்கி சென்றார்களாமே வாஸ்தவமா. வைகுண்டத்துக்குள்ள நுழைந்து அழகாக அந்த லோகத்துல போகிறார்கள். திரிபாத் விபூத்தின்னு பேர் இருக்கு, அப்பவர்க்கம்னு பெயர். நலமந்தம் இல்லதோர் நாடு அது. அயன கூர்மாதின் திவ்ய லோகம் ததனு மணிமயம் மண்டபம் தத்ரகேஷம் தஸ்மின் தர்மாதிபீடம் ததுபரி கமலம் சாமர கிராகிணீஷ்ட விஷ்ணு தேவி விபூஷாயுதகண முரகம் பாதுகே வைனதேயம் சேனேஷம் துவாரபாலான் குமுத முககணான் விஷ்ணு பக்தான் பிரபத்யே. வைகுண்டமே கூர்மாகாரமாய் அழகாக அமைந்திருக்கிறது. அந்த உயர்ந்ததான அந்த வைகுண்டத்துல எத்தனையோ விதமான உத்தியானவனங்கள். பதித பதமானைஹி பாதபஸ்தைஹி நானாகந்த வர்ணைஹி திவ்ய புஷ்போபவனைஹி உபசோபிதே. வைகுண்ட கத்தியம் என்கிற கத்தியத்துல எம்பெருமானார் பாஷ்யக்காரர் மிகவும் அழகாக விவரிக்கிறார். வைகுண்டம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கோன்ற. அந்த வைகுண்டத்துல எத்தனையோ விதமான புஷ்பத்தருக்கள், மணிமய கச்சிதமான உயர்ந்ததான மணி மண்டபங்கள் அப்படியெல்லாம் அமைந்திருக்கிறது. அது பாருங்கோ, கந்தேர்ச்சிதே துளசிகாபரணேன தஸ்யாக யஸ்மின் ஸ்தப சுமனசோ பகுமானயந்தி. பகவான் மகாலட்சுமியினுடைய திருக்கையை பிடித்துக் கொண்டு அந்த உத்தியானவனத்திலே சஞ்சாரம் பண்ணுவனாம் வைகுண்டத்துல. அப்ப வரிசையா 10 புஷ்ப செடிகள் இருக்குமாம். அந்த புஷ்பங்களை எல்லாம் அவ்வளவா அதிகமா பார்க்க மாட்டான் பரமாத்மா, பார்த்துட்டே போயிடுவான். அதிகமா அதனிடத்துல ஈடுபாடு இல்லாதவன் மாதிரி போவான். போய் ஒரு 10 செடி தாண்டின உடனே ஒரு துளசி இருக்கும். அந்த துளசிண்ட போய் துளசி செடிகிட்ட போய் நின்றுவான். நின்று ஒரு அரை மணி காலம் துளசி மகாத்மியம் உபன்யாசம் பண்ணுவான். உபன்யாசம் பண்றது யாரு? பகவானே பண்றான். கேட்கிறது யாரு? மகாலட்சுமி கேட்கிறாள். சொல்லப்படும் விஷயமோ துளசி மகிமை. அது எவ்வளவு அழகா இருக்கும். பகவானே அந்த மகாத்மியத்தை ரொம்ப அழகா பேசுறான். மறுபடியும் அங்கிருந்து புஷ்பங்களை பார்க்காமல் போயிட்டே இருப்பான். மறுபடியும் துளசி வந்தா நிற்பான். இப்படி துளசி நின்று துளசி பெருமையை பேசி புஷ்பங்களை பார்க்காமல் போயிட்டே இருப்பான். இந்த மாதிரி பூலோகத்தில் நடந்தா யாராவது வெறும் இருப்பார்களா? ஒரு 10 கிரகத்தை தாண்டி 11வது கிரகத்து உள்ள போய் அவரை ஏகமா விசாரிச்சுட்டு மீதி வீடெல்லாம் திரும்பி பார்க்காமல் ஒருத்தர் போனா என்ன கர்வம்! மறுபடியும் இந்த பக்கம் வருவராய் இவர் என்றெல்லாம் எல்லாரும் பேசுவார்கள். என்ன இந்த உலகத்துல திரிகுணாத்மகமான பிரகிருதி இது. இது ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம். இது மூன்றும் மாறி மாறி அமைந்திருக்கிறது பலவித விகிதத்திலே. ஒரு சமயம் சத்வகுணம் தலையெடுத்து ஆடும். அப்போ சாத்விக குணம் இருந்தா நல்ல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும் லோகத்துல. திடீர்னு ஒரு சமயம் பார்த்தா சத்வகுணம் குறைந்து போய் ரஜோகுணம் அவக்கலமா இருக்கும். திடீர்னு தமோகுணம் அதிகமா போடும். இது சம விகிதத்திலே சத்வம் ரஜஸ்தமஸ். இது மூன்றும் சமமா எப்ப ஆறுதோ அப்ப பிரளயம் ஏற்படும். சமத்துல பிரளயம், விஷமத்துல மாறி மாறி இருக்குச்சே சிருஷ்டி. அதனால இப்படி திரிகுணாத்மகமான பிரகிருத்தியானதுனால அதற்கேற்பதான் மனிதர்களுடைய குணம் எல்லாம் இருக்கும். அவர் ஏன் அப்படி இருக்காருன்னா என்ன சொல்ல முடியும்? ஆகாரத்துல மாறுதல் இருக்கலாம். அந்த ஆகார மாறுதல்னால இப்படி இருக்கார். அதனால இந்த குண பிரகிருதி குணம் அது. அதனால ஒன்னும் நாம் அவரிடத்துல ஆகாரத்தை மாற்ற வேண்டும் இல்ல. இயற்கையா ஜென்மாந்திரத்தில் அவர் பண்ண பாபத்தினாலும் குணம் மாறலாம் புண்ணிய பாபங்களினாலே. அதனால இந்த திரிகுணாத்மகமான பிரகிருத்தில பலவிதமான கஷ்டங்கள் இருக்கு. வைகுண்டத்துல பாருங்கோ, சுத்த சாத்விகமயமான இடம் அது. அதனால அங்க அசூயை இத்தியாதிகளுக்கு இடமே கிடையாது. இங்க அழகா வர்ணிக்கிறார் சுகபிரம்ம வருடி, கந்தேர்ச்சிதே துளசிகாபரணேன தஸ்யாக யஸ்மின் ஸ்தப சுமனசோ பகுமானயந்தி. அடாடா என்ன ஆச்சரியம்! இந்த புஷ்ப செடிகள்லாம் என்ன நினைக்கிறதா? தன்னை பகவான் பார்க்கவில்லையேன்னு அவைகள்லாம் வருத்தப்படவே இல்லையாம். இந்த துளசி நம் கோஷ்டியில இல்லை என்றால், நம் வரிசையில் இல்லை என்றால் பகவான் இந்த பக்கம் வருவனா? வந்தால்தான் ஒரு அரை மணி நின்று உபன்யாசம் பண்ணுவனா? அவனுடைய திவ்ய வாக்கை கேட்க கொடுத்து வச்சிருக்கோமே. அவன் வடிவழகை திருவடியிலிருந்து திருமுடி வரையில் ஒரு அரை மணி காலம் சேவிக்க கொடுத்து வைத்தோமே.
இவ்வளவு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு நம் வரிசையில துளசி இருப்பதனால் அல்லவா என்று எல்லாமே அந்த துளசியினுடைய பெருமையை பேசுமாம். அந்த துளசியினிடத்துல அசூயையே இல்லாமல் அத்தனை புஷ்பத்தருக்கள் கூட அசூயை இல்லாமல் அந்த வைகுண்டத்திலே அந்த துளசியினிடத்துல ஈடுபடுகிறது. புஷ்பங்கள்லாம் நினைக்கிறதாம் துளசியாய் பிறக்க வேண்டும் என்று. மிருகங்கள்லாம் அந்த விலங்குகள்லாம் நினைக்கிறதாம் பசுவாய் பிறக்க வேண்டும் என்று. அதனால அது அதுல ஒரு உத்தமமான தன்மை அமைந்திருக்கிற காரணத்தினால இங்க துளசியை கொண்டாடுமா அப்படியேப்பட்ட மனோஜ்ய நைஸ்ரேயஸ காணநாத்யைஹி அநேகவாபி மணிமந்திரைஷ்ட அனோபமம் தௌ பவதோ நிகேதம் முனீஸ்வராக பிராபுரதீத கக்ஷ்யாஹ. எத்தனையோ விதமான உத்யானவனங்கள் இவைகளையெல்லாம் தாண்டி எம்பெருமானை சேவிப்பதற்காக கோபிரவாசப்படியே அடைந்தார்கள். பவத்தி திருக்ஷூனு பவனௌ விவிக்ஷூனு த்வார்ஸ்தௌ ஜயஸ்தம் விஜயோப்யருந்தம் தேஷாம் சித்த பதமா பிரகோபக சர்வம் பவத் பிரேரணையைவ பூமன். அங்கே உள்ள நுழைய போச்சு ஜெய விஜயாள் தடுத்தார்கள். பிரம்பினால் உள்ள போகக்கூடாது பகவத் தரிசனத்துக்காக வந்த இவர்களும் போகக்கூடாதுன்னு தடுத்தார்கள். தடுத்த உடனே மகா கோபம் வந்துடுத்து இவர்களுக்கு. கோபம் வந்து சாபம் கொடுக்கிற அளவுக்கு கோபம் வந்தது. ஜெய விஜயாளுக்கு சாபமும் கொடுத்தார்கள். இப்ப அடியனுடைய உபன்யாசத்தை உன்னிப்பா கவனிச்சுட்டு வரக்கூடிய மகான்களுக்கு ஒரு விஷயம் புலப்படும். இப்போ என்ன புலப்படும்னா இப்படி முன்னுக்கு பின் முரணா பேசுறேன் இறைவர். இப்படி இப்பதான் வைகுண்டத்துல அசூய கிடையாது, கோபம் கிடையாது, துவேஷம் கிடையாது, இதெல்லாம் இந்த பூலோகத்துலதான் அங்க கிடையாதுன்னு சொல்லிவிட்டு உடனே அவளுக்கு கோபம் வந்தது, சாபம் கொடுக்கற அளவுக்கு கோபம் வந்தது அப்படின்னு சொன்னா இது பூர்வாபர விருத்தம் இல்லையா? இது முன்னுக்கு பின் முரணாகவில்லையா? அப்ப வைகுண்டத்துல கோபதாபங்கள் உண்டா இல்லையா, அசூயை உண்டா இல்லையா என்று சந்தேகம் வந்துடும். ஏன்னா இப்ப கோபம் வந்தது சாபம் கொடுக்கற அளவுக்கு. ஏன்னா சேஷாம் சித்தே பதமாப கோபாகனர் சர்வம் பவத் பிரேரணையைவ பூமன். அதுதான் கவனிக்கணும். உண்மை நிலையிலே அவர்கள் பிரசாந்தர்கள் சனக சனந்தன சனத்குமார சனசுஜாதாள். ஆனா உள்ள உட்கார்ந்துருக்கானே பகவான் அவன் அக்னி. அவன் என்ன பண்ணான், இவர்களுக்குள்ளே பிரவேசித்தான், பிரவேசித்து கோபத்தை வரவழித்தான். இப்போ இங்க எவன் பண்ணான் இந்த கோபத்தை உண்டாக்கினது யாருன்னா எம்பெருமான் தான் காரணம். அவன் லீலைக்கு இவர்களை ஒரு உபகரணமாக உபயோகப்படுத்திக் கொண்டான். உண்மையிலே அங்கே கோபத்தாபம் இல்லை, பகவான் உட்புகுந்தான். தேஷாம் சித்த சைத்யம் என்பது சீதளமாய் குளிர்ச்சியா இருப்பது இயற்கையான குணம். தண்ணீருக்கு தீர்த்தத்துக்கு அதை தூக்கி அடுப்புல வைக்கிறோம், அக்னியனுடைய சம்பர்க்கத்தினால கொதிக்கிறது, அது கீழே இறக்கி வச்சா மறுபடியும் குளிர்ந்து விடுகிறது. அது போன்று மகான்களான அவர்களுக்கு கோபம் கிடையாது, கோபத்தை உண்டாக்கினான். அனுப்பிரவிஷ்ய குருத்தே யத்சமீகிதம் அச்சுதாக. ஒரு ஒரு செயலுக்கும் பரமாத்மா தான் காரணம். அவன் என்ன உள்ள புகுந்து நடத்துகிறான், எப்படியப்பட்ட காரணமா இவன் இருக்கிறான்னா ஐந்தாவது காரணம் தெய்வம் தெய்வாத்திர பஞ்சமம் சாஸ்திரம் சொல்றது. ஐந்தாவது காரணமாய் பரமாத்மா இருக்கான் அப்படின்னா நாலு காரணம் பின்ன என்னது அப்படின்னா பாருங்கோ. இப்ப ஒரு பெரிய காரியம் இங்க நடக்கிறது, இந்த காரியத்துக்கு நான் ஐந்து காரணங்கள். என்ன காரியம்? உபன்யாசம்னு காரியம். இப்ப மகான்களான நீங்கள்லாம் இங்க எழுந்தருள் இருக்கிறீர்கள், அடியேனும் வந்திருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல உபன்யாசம் நடக்கணும்னா என்னது முதல் காரணம் எது அப்படின்னா இந்த சரீரம் முதல் காரணம். அதனால அந்த மாம்பழத்திலேருந்து இந்த சரீரம் வந்து இங்க உட்காரணும். அவரவர்கள் சரீரம் வந்து உட்காரணுமோ இல்லையோ, அங்க எங்கேயோ இருக்குது சரீரம், மனசு மாத்திரம் இங்க வந்து சுத்தருது. இந்த மாதிரி உபன்யாசம் நடந்துட்டு இருக்குமே அப்படின்னா பிரயோஜனம் உண்டா? அந்த சரீரம் வரணும் இங்க முதல்ல. அதனால அந்த கட்டம் வந்து இங்க உட்காரணும். இதுக்கு கட்டம்னு பேரு. சரீரம் வந்து உட்காரணும். அப்ப முதல் காரணம் சரீரம் அப்படின்னு எழுதிக்கணும். சரீரம் வந்து உட்காந்துருத்து 7:30 மணிக்கே இங்க, ராத்திரி 9:30 மணி வரைக்கும் இப்படியே மொத்தையா உட்காந்து ஒண்ணும் இல்ல. எப்ப வாய தரப்பருன்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்கா. ஒரு அசைவும் இல்ல, சலனும் இல்ல,
இப்படியே உட்கார்ந்துருந்தா லாபமா? இப்ப சரீரம் மாத்திரம் காரணமாகுமா? சரீரத்துக்குள்ள இருக்கிற இந்திரியங்கள் காரணம். இப்ப வாக் என்கிற இந்திரியம், வாக் வை வை வாக், வாக் வை சரஸ்வதி, சரஸ்வதி வை வாக், வாக் வை சரஸ்வதி, வை சரஸ்வதி, சரஸ்வதி வை வை சரஸ்வதி, சரஸ்வதி சரஸ்வதி, சரஸ்வதி சரஸ்வதி வை வை சரஸ்வதி சரஸ்வதி. வேதம் எவ்வளவு அழகா சொல்றது பாருங்க, இந்த வாக் தேவதை சரஸ்வதி இடா சரஸ்வதி பாரதி என்றெல்லாம் கொண்டாடுறது. அந்த வாக்கை கொடுக்கக்கூடியவள் அமிர்தமான வாக்கு அமைய வேண்டும். அந்த வாக் தேவதை வேலை செய்யணும் இங்க. அதே மாதிரி ஸ்ரோத்ர இந்திரியம் வேலை செய்யணும். இந்திரியங்கள் வேலை செய்தாதானே இந்த காரியம் நடக்கும். அப்ப இந்திரியங்கள் காரணம், ரெண்டாவது காரணம். மனசுங்கிற இந்திரியம் மூன்றாவது காரணம். மனசே தானே செயல்படுமா? அதையும் பிரேரேபிக்கூடிய ஜீவாத்மா நான்காவது காரணம். ஜீவாத்மாவே செயல்படுவனா அவனையும் ஏவக்கூடிய பரமாத்மா ஐந்தாவது காரணம். அதனால வரும்போ ஐந்தாவது காரணமா பரமாத்மா இருக்க, அவன் தான் செயல்படுத்துகிறான். இன்றைய இந்த உத்தரவு இங்க நடக்கிறதுன்னா காரணம் யாருன்னா அவன், அவனிடத்துல சொல்லணும். அப்புறம்தான் நாமெல்லாம் காரணம். இதெல்லாம் நிமித்த காரணம். அதெல்லாம் வருங்கோ நிமித்த மாத்திரம் சொல்லி நீ நிமித்த காரணம்டா. சர்வத்தையும் நாம் தான் நடத்துகிறேன் நான் பரமாத்மா, அவன் தான் காரணம் என்பதை நான் உணரணும். இது ஸ்ரீரங்கத்துல எம்பாறு காலக்ஷேப கோஷ்டி பூர்வத்தில் நடந்தது. அப்போ எல்லாரும் காலக்ஷேபத்துக்கு வருவார்கள். எத்திர மாத்திரம் ஒரு சுவாசத்தினர்கள் உட்காந்து காலாட்டு உட்கார்ந்து இருப்பார். அவர் வரமாட்டாரு, இங்கேயும் போக மாட்டார். காலக்ஷேபத்துக்கு வரக்கூடிய மகான்கள்னா இப்படி வீணா உட்காந்து காலக்ஷேபம் பண்றீரே. காலக்ஷேபம்னா காலத்தை கழித்தல் நடத்தும். வீணா உட்காந்து பண்றீரே, அங்க வந்த சத்விஷயத்துல காலக்ஷேபம் ஆகுமே. அதனால வாயுமே கூட்டம் கிளம்பவே மாட்டேன், வரையணும் சொல்ல மாட்டேன், வரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன், வாய்மூண்டு உட்காந்துருப்பார். இப்படியே பல ஆண்டுகள் உண்டோடினேன். ஒரு நாள் திடீர்னு கூட்டம் ஒண்ணு கிளம்பிட்டார். அவர் கூட்டம் நானும் வரேன், வந்தேன் உட்காண்டேன், அழகா கேட்கிறார். கண்களில் தாரதாரியா ஜலம் வருது. ஐயோ இத்தனை பழுதே பல மகளும் போயினவே, வீணா இழந்துட்டோமே காலத்தேன்னு ரொம்ப கஷ்டப்படுறார். அப்ப மறுநாள் இருந்து நித்தியம் வரக்கூடியவர்கள் எல்லாம் கூட கொஞ்சம் கால தாமதமா வருகிறார்கள். இவர் முன்ன வந்து உட்காந்துருவார். வேகமா பற்று மகாஜானியா கூட்டிருவர். அப்போ அந்த விஷயத்தை விட முடியல, எம்பெருமானை விட முடியல. கதை கேட்கலன்னா அந்த எம்பெருமானுடைய சரித்திரத்தை கேட்கலன்னா அவரால் இருக்க முடியல. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு. அந்த நிலை அடைந்த உடனே எம்பார் காலக்ஷேப கோஷ்டியில கேள்வி கேட்டார், இவர் இந்த நிலைக்கு ஆளாவதற்கு ஆச்சாரியன் காரணம் சொல்றவாள்லாம் கை தூக்குங்க. அவரெல்லாம் உபதேசம் பண்ண அவர் சரியா சொல்லலன்னா கேட்க முடியுமா? அதனால ஆச்சாரியன் காரணம்ன்றவாள்லாம் கை தூக்குங்க. அதுக்கு சில பேர் கை தூக்கினார்கள். இவரே காரணம் சொல்றவாள்லாம் கை தூக்குங்க, அதுக்கு சில பேர் தூக்கினார்கள். அழைத்தவர்கள் நீங்கள் காரணம்னு சொல்றதா கை தூக்கு, அதுக்கும் சில பேர் தூக்கினார்கள். இப்படி எல்லாரும் கை தூக்கி ஆயிட்டு கடைசியில ஆச்சாரியரான எம்பார் சொல்றார், இப்போ இவரும் காரணம் அல்ல, அழைத்தவர்களான நீங்களும் காரணம் அல்ல, சொன்ன உபதேசம் பண்ண நானும் காரணம் அல்லன்னுட்டார். பின்ன யார் காரணம் அப்படின்னார், அந்த எம்பெருமான் பகவான் தான் காரணம். அது எப்படி தெரியுது? இத்தனை நாளா கூப்பிட்டு அவர் வரலையே, இன்னைக்கு வரேன்னு சொல்லி கிளம்பினாரே, அந்த மாதிரி போகணும்ன்ற புத்தி யார் கொடுத்தான்? பகவான். அந்த புத்தி அவன் கொடுக்கலன்னா வரத்துக்கே பிரசக்தி இல்லை. அதனால அவன் தான் காரணம். அத மனுஸ்மிருதியில நதேவா தண்டமாதாய ரக்ஷந்தி பசுபாலவது எம் ஹி ரட்சித்து மிச்சந்தி பொபுத்தியா யோஜயந்திதம். ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய கையில கொம்ப வச்சுட்டு ஹை ஹைன்னு ஓடுற, அது மந்தையை விட்டு போகாமல் கோஷ்டியா போயின்றது. அந்த மாதிரி பகவான் கையில கொம்ப வச்சுட்டு நம்ம எல்லாம் ஓடுறது இல்ல. ஆறறிவு படைத்த மனிதனை என்ன பண்றான் பரமாத்மான்னா யோஜயந்திதம், அவனுடைய புத்தியில பிரவேசித்து இத பண்ணு இத பண்ணாதேன்னு அவனே ஏவுகிறான். அதனால இங்க அவன் செயல்படுத்துகிற காரணத்தினால ஐந்தாவது காரணமாய் அவன் விளங்குகிறான். இப்ப சனகசனந்தனாதிகளுக்கு கோபம் வந்தது, சாபம் கொடுக்கிற அளவுக்கு வந்ததுன்னா அதுக்கு காரணம் யாரு? பரமாத்மா. இவர்கள் காரணம் அல்லன்றத நாம் இங்க உணரணும். அதனால அந்த எம்பெருமானுடைய ஒரு பிரேரணை கோபம் வந்து உடனே சாபம் கொடுத்தார்கள். திரிலோக கந்தகர்களாக
மூன்று உலகத்தையும் கொடுமைப்படுத்தக்கூடிய துஷ்டர்களாக ஆசுர பிரவர்த்திகளாக பிறக்க கிடையீர்கள். அதே சமயத்தில் வரும்போது பரமாத்மா உள்ளே இருந்து வெளியில வரா தன் பட்டாளுக்கு இப்படி ஜெய விஜயாளுக்கு சாபம் ஏற்பட்டு போச்சேன்னு அன்வேஷணீய சரணை தலையல் சகஸ்ரீஹி கையில எப்படி வரான் அந்த ஒரு தாமர புஷ்பத்தை அப்படி கழிச்சுட்டு இருக்கான். ஒரு கைய கருத்மான் மேல வச்சுட்டு இருக்கானாம். வட்சஸ்தலத்துல ஒரு சின்ன டோலை, அதுல மகாலட்சுமி ஆடின்னு இருக்காளாம். வேதங்கள்லாம் தேடும்படியான திருவடி சனகசனந்தனாதிகளை தேடிக்கொண்டு வருகிறது என்ற அன்வேகனிய சரணி சலையல் சகஸ்ரீஹி. அந்த உள்ள ஆடின்னு இருக்கிற மகாலட்சுமியோட அத்தியுதமாய் காட்சளிக்கிறான். வைகுண்டத்துல சனகசனந்தனாதிகளுக்கு காட்சி கொடுத்த மாதிரி, கிருஷ்ணாவதாரத்துல அக்ரூரனுக்கு காட்சி கொடுத்த மாதிரி, ராமாவதாரத்துல சுமந்திரனுக்கு காட்சி கொடுத்த மாதிரி யாருக்கும் காட்சி கொடுக்கல பரமாத்மா. அவ்வளவு அழகான திவ்யமான ரூபத்தோட வருகிறான். அன்வேஷணீய சரணை தேடும்படியான திருவடி அது. அந்த திருவடியே எதோ வாச்சோ விவர்த்தம் தே அப்ராப்ய மனசா சஹ ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நதிபேதி கதாஜனேதி. உபனிஷத்து பாருங்க, தைத்திரிய உபனிஷத்து எதோ வாச்சோ நிவர்த்தம் தே அப்ராப்ய மனசா சஹ அப்படின்றது. வேதத்துல உபனிஷத்து கூட சிரிக்க சிரிக்க சொல்லும். வேதாந்தம்னா உண்மை உட்காந்து கேட்கணும்ன்றது இல்ல, சிரிச்சுண்டே கேட்கலாம். வேதாந்தத்தினுடைய பொருள் எல்லாம் பரமாத்மா கீதையில சொன்னான். எப்படி சொன்னான்? பிரகசன்னிவ பாரத பரிகாச வாக்கியம் வதன்னிவ என்று யாக்கியானம். தேதி பேச்சு பேசுற மாதிரி பரிகாசம் பண்ற மாதிரி பரமாத்மா அர்ஜுனனை தட்டி கொடுத்து அவ்வளவு உபனிஷத் அர்த்தத்தையும் அப்படி பரிகாச வாக்கியம் மாதிரி சொல்லிட்டு போட்டான். அதனால வேதாந்தம்னா பயப்பட வேண்டியதில்லை. அந்த உபனிஷத்து சுலபமான விஷயம், அது புரிந்து கொண்டால் சிரிக்க சிரிக்க ஆனந்தமா பேசும். பாருங்கோ இங்க சிரிக்க சிரிக்க சொல்றது, என்ன சொல்றது? ஒரு சமயம் வாக்குக்கும் மனசுக்கும் ஏகமாய் சண்டை உண்டு, சொண்டு சண்டை போடும். நான் தான் பெரியவன்றது வாக்தேவத்தை, மனசு இருக்கே தான் பெரியவன்றது, இது தான் பெரியவன்றது, அது தான் பெரியவன்றது, ரெண்டும் சாத்திக தேவத்தை. இது ரெண்டும் சண்டை போடுச்சு. இந்த வாக்தேவத்தை சொல்றது ஏ மனசே, வெறுமை எகிரி குதிக்காத, நீ ஊமை, நீயே பேசிடுவியா, உள்ளுக்குள்ள அடங்கி கிடக்கிறாய், உன்னை வெளியிடுபவன் நான், என்னுடைய உதவி இல்லாமல் நீ வெளியில வர முடியுமா? மனதிலே ஆயிரம் எண்ணங்கள் ஓடலாம், அதை வெளிப்படுத்தணும்னா வாக்தேவத்தையினுடைய சகாயம் இல்லாமல் வெளியில மனசை எப்படி காட்ட முடியும்? மனுஷ்யா உபஜீவந்தி வேதமே சொல்றது, வாக்கினாலதான் மனிதர்கள் பழைக்கிறார்கள். இந்த வாக்தேவத்தையே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதனால ஏ மனசே, நீ எனக்குள் அடங்கி கிடக்கிறாய், நீ வெளியில வரணும்னா என்னுடைய அனுகிரகம் இருந்தாதான். இதுக்கு மனசு சொல்றது, எகிரி குதிக்காதே, நீயே பேசுவியா, உனக்கு விஷயதானம் பண்றவனே நான் தானே, நான் விஷயத்தை கொடுத்தாலல்லவோ நீ பேச முடியும், நீயே பேசிடுவியா, நீ எனக்கு அடக்கம். இது ரெண்டும் ஏகமாய் சண்டை. அப்புறம் ரெண்டும் பார்த்து நாம சண்டை போட வேணும். நம்மை படைத்த பிரம்மா உண்டு போயிடும், அவரை போய் கேட்போம் நமக்குள் பெரியவன் யாருன்னு. ரெண்டும் பிரம்மலோகம் பிறக்க முடியும். பிரம்மா உட்காந்துருக்க, அவருட போய் எங்களுக்குள் பெரியவன் யார் அப்படின்னு கேட்டு ரெண்டும். அந்த பிரம்மா சொல்ற, சண்டை போடாதுங்கோ, என்னுடைய சிருஷ்டியை சொல்லிவிடுறேன். மனப்பூர்வ வாகுத்தர பிராணப்பூர்வ அபான உத்தர. அவர் சொல்ற, நான் மனச முன்பு சிருஷ்டி பண்ணேன், அப்புறம்தான் வாக்க சிருஷ்டி பண்ணேன், பிராணனை முன்பு சிருஷ்டி பண்ணேன், அப்புறம் அபானம். ஏன்னா மனதுதான் பெரியது, வாக்கு சிறியது, மனசு மிகவும் உயர்ந்ததுன்னு விட்டேன். இப்ப யார வச்சுன்னு சொல்லிவிட்டாரு? வாக்க வச்சுன்னு சொல்லிவிட்டேன். அந்த பிரம்மாவுக்கு லௌகிகம் தெரியலேன்னு இருக்க யாக்கியான கருத்தா, ஏண்டா லௌகிகம் தெரியலேன்னு? ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு வந்திருக்குச்சே, ஒருத்தர் தனியே ஏகாந்தமா அழிச்சுட்டு போனோம், இந்த வாக்தேவத்தை உள்ள அழிச்சுட்டு போய் அனாவசியமா சண்டை போடாது, மனசுதான் பெரிசு, வீணா ஏன் சண்டை போடுறேன்னு தனியே சொல்லி அனுப்பிச்சிருந்தா அது வாய்மூண்டு பறக்க போட்டிருக்கும். மனசைய வச்சுண்டே மனசு மனசு உயர்ந்தது நீ குறைவுன்னு, உடனே அது கோபம் வந்துடுச்சு. வாக்கு
என்னையும் படிச்சு மனசையும் படிச்சு, மனச என்ன காட்டிலும் பெருசா படிச்சு, அதை காட்டிலும் மட்டமா என்ன படிச்சு, அது எதிரே என்ன நிக்க வச்சு மட்டம் பற்றி பேசுகிறீர்கள். அதனால இப்ப நான் சொல்றேன், என்னை படிச்சு இவ்வளவு கேவலமா பேசினதுனால என்னால் உமக்கு பிரயோஜனம் இல்லாமல் கூட கிடவுது. அதனால் நான் உமக்கு உபயோகப்பட மாட்டேன். அதனாலதான் இப்பவும் பிரம்மாவுக்கு நாம ஹவிஸ்ஸை சமர்ப்பிக்கணும்னா யஜ்யத்துல பிரம்மாவுக்கு அந்த பிரஜாபதிக்கு ஹோமத்தில் ஹவிஸ்ஸை சமர்ப்பிக்கணும்னா பிரஜாபதி மனதாத்யாயம் ஆதாராவாகாரயதி. இந்த பிரம்மாவை மனசுனாலதான் நினைச்சுக்கணும். அவர் நினைச்சது உங்களுக்கெல்லாம் கேட்கணும்ன்றதுக்காக அடியேன் சொல்றேன். இப்படி இன்னும் மனசுலயே சொல்லிக்கணும். என்ன வாக்கால உறக்க ஒருத்தர் பெருங்குரல் பிரஜாபதேஸ்வாஹான்னு போகாது. என்ன வாக்தேவத்தை உபகாரம் பண்ண மாட்டேன். அதனால இப்பவும் பிரம்மாவுக்கு மனசுதான் கொண்டு போய் கொடுத்துன்றது ஹவிஸ்ஸ. அப்படி இந்த வாக்குக்கும் மனசுக்கும் தீர்ப்பு சொல்லிவிட்டேன். இந்த வாக்தேவத்துக்கு ரொம்ப கஷ்டம் பாவம். அது ஒரு மூலையில தலையில கைய வச்சு உட்காந்துருக்கு. நாம இவ்வளவு குறவா போட்டமே குறவா போட்டமே. இந்த மனசு வெறுமை இருக்கலாமோ இல்லையோ, அது முதுகல போய் ஒரு தட்டு தட்டி அங்க பிரம்மா உண்ட வந்து இன்னமோ கதை பேசினியே இப்பவா. இப்ப அவர் படைச்சது இருக்கட்டும், அவர் சொன்னது இருக்கட்டும், அதெல்லாம் விட்டுள்ளாம். உனக்கும் எனக்கும் போட்டி. இப்போ என்ன போட்டி? ஓட்ட பந்தயம். நீ நானும் போவோம். நீ பெரியவன்றத நிரூபிச்சுக்கோ. உனக்கு சக்தி இருந்தா நிரூபணம் பண்ணு. என்ன பண்ணணும் இப்போ? நான் பரபிரம்மத்தை பார்க்க போறேன். உனக்கு சக்தி இருந்தா என்னோட ஓடிவா. அவருக்கு மனசு என்ன பண்ணிட்டு மகாவேகமா ஓடுறது. இந்த வாக்தேவத்தை வெறும் இருக்கலாமோ இல்லையோ, இது என்ன பண்ணிட்டு உனக்கு மாத்திரம் அவ்வளவு திமிர. நானும் ஓடி வரேன்னு பின்னால மகாவேகமா இது ஓடி வருது. மனசு மகாவேகத்துல போறது, அது பின்னாலேயே இதுவும் ஓடி வருது. மனசு போய் 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 பார்த்து பரபிரம்மத்தை காண மாட்டாமல் திரும்பி வருது. இவ்வளவு தூரம் போச்சு பாவம், பல காதம் ஓடி திரும்பி வருது. இந்த வாக்தேவத்தை பின்னால வேகமா வந்துருது. திரும்பி வர மனசை பார்த்தது நொந்துடுச்சு. நின்றுட்டு கிட்டக்க வந்தது மனசு. மனசை பார்த்து கழிக்கிறது, ஏ மனசே என்னை காட்டிலும் கடுக ஓடினாயே, கண்டாயா அந்த பரம்பொருளையின்னு கேட்டது. அதுக்கு அந்த மனசு ரெண்டு கையையும் இப்படி விரித்து காணவில்லையே. நீ காணவில்லையே இந்த வாக்குக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. எகிரி அதன் தோல்ல கைய போட்டு நீ நானும் கூட்டாளி தான் வானு அந்த மனசையும் இழுத்துன்னு வந்துதான். அப்ராப்ய மனசாச அப்ராப்ய வாசக மனசாசக மனதுடன் கூட பரபிரம்மம் அப்ராப்ய அந்த பரபிரம்மத்தை காண மாட்டாமல் வாக்கு மனசை இழுத்துன்னு வந்தது. நீ நானும் கூட்டாளிதான் கொடுத்தது. பாருங்க ஒருத்தர் சொல்ற சதுர்முக பிரம்மாவும் நானும் ஒன்றுன்னு கேட்டு இருக்கா ஒத்துக்குவானா? மொத்த அவர் சத்தியலோகத்தில் இருக்கார், உலகை எல்லாம் படைக்கிறார், அவரும் நீரும் எப்படி ஒன்றாவீர்னு கேட்டா அதுக்கு இவர் சொல்றார், ஒரு விதத்துல அவரும் நானும் சமம்னு. எதுல அப்படின்னு கேட்டா அதுக்கு இவர் சொல்றார், அவருக்கும் பரபிரம்மத்தை குறித்து பூர்ணமாய் தெரியாது, எனக்கும் பரபிரம்மத்தை குறித்து பூர்ணமாய் தெரியாது. பூர்ணமாய் தெரியாதுன்ற விஷயத்துல ரெண்டு பேரும் சமம் தானே. என்ன காட்டிலும் கொஞ்சம் அவர் அதிகம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கலாம். முழுமையாய் தெரியுமா? தெரியாது. அதனால இப்போ ஒரு அட்டவணை நாம போடணும். போட்டு மனது ஓடிய தூரம் பயன் அப்படின்னு வச்சா, மனது ஓடிய தூரம் இவ்வளவு, பலன் பயன் காணவில்லை. வாக்கு ஓடிய தூரம் இவ்வளவு, பயன் காணவில்லை. ஓடிய தூரத்துல வேணா வித்தியாசம் இருக்கலாம். ஓடியோ காணவில்லைன்றதுல ரெண்டும் பொதுதானே. அதனால பலனை பார்க்கச்சே ரெண்டும் காணவில்லை. அப்ப வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாத பரம்பொருள், தேடியோடியும் காண மாட்டாத பரம்பொருள் சனகசனந்தனாதிகளை நாடி வரதே. அன்வேஷ நீய சரணைஹி சலஜல் சகஸ்ரீஹி. தேடும்படியான திருவடி தான் தேடிக்கொண்டு வரதே. இந்த திருவடியை பாருங்கோ, சங்கரேகா வஜ்ரரேகா துவஜரேகை அங்குஷரேகை சத்ரரேகை இவையெல்லாம் பதிய பரமாத்மா அந்த திருவடியோட நடந்து வருகிறான். மகாலட்சுமி வட்சஸ்தலத்துல ஆடிண்டு வராள். இப்ப பகவான் ஏன் வராமல் இருந்திருக்கலாம்? பாகவத அபச்சாரப்பட்டுட்டாளேன்னு வந்து அந்த இடத்துல பூர்ணமாய் காட்சி கொடுத்தான். ஏழு ஜென்மாக்கள் பக்தியாய் இருப்பதை காட்டிலும் மூன்று ஜென்மாக்கள்ல விரோதித்து
சீக்கிரம் வந்துடுறோம்னு அவர்கள் சொல்லி ஜெய விஜயர்கள் பூலோகத்துல பிறவி அடைகிறார்கள். அதுதான் நாம கவனிக்கணும். இங்க இங்க வைகுண்டத்துல இதெல்லாம் நடந்துரு. அதே சமயத்துல பூமண்டலத்துல கஷ்யப பிரஜாபதி சாயங்காலம் அக்னிஹோத்திரம் பண்ணுவதற்காக ஸ்நானம் பண்ணிட்டு தர்ப்பம் சமித்தெல்லாம் எடுத்துன்னு வர, இந்த பிராத்த சந்தியை காட்டிலும் சாயம் சந்தியை மிகவும் கொடியது. ஒரு மனிதனை நல்லவனாக்குவதும் சாயம் சந்தி தான், ஒரு மனிதனை கெட்டவனாக்குறதும் சாயங்கால இந்த சாயம் சந்தி தான். அதனாலதான் சந்தியாவந்தனம் பண்ணணும் அந்த காலத்துல. அப்ப சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணணும், அந்த ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லணும், இந்த மாதிரி பகவத் குணத்தை நாம கேட்கணும், வேத பாராயணம் பண்ணணும், எல்லாம் அந்த காலத்துல பண்ணணும். ஏன்னா இந்த சாயம் சந்தி மிகவும் கோரமானது. ஒரு மனிதனை கெடுத்துடும் அப்படியே. நல்லவனாகவும் அவன் நல்ல வழியில ஈடுபட்டான்னா உயர்த்தி வைக்கும் அவனை. அதனால சாயம் சந்தியா காலம் மிகவும் உயர்ந்ததானதுனாலே அந்த சந்தியா காலத்தில அவர் வந்துருக்குச்சு. அக்னிஹோத்திரம்ன்றது ரெண்டு வேளையில பண்ண வேண்டியது. உதிதே சூரியே பிராதர்ஜுஹோதி, பிராத காலத்துல சூரியன் உதிக்கிச்சே நின்று இருக்கணும் சுத்தமா. இப்ப ஆச்சாரிய புருஷால் இப்ப இந்த சுப்பிரமணிய நகருக்கு இங்க எழுந்தொழுகிறார்கள்னா காஞ்சி பெரியவ வரான்னா இங்க இருப்பவன் நாமெல்லாம் அங்கேயே போய் பூர்ண கும்பாதிகள்லாம் வச்சுண்டு வாத்திய கோஷத்தோட சஸ்தி வாஜனத்தோட அவளை வரவேற்க மாட்டோமா? அந்த மாதிரி வரவேற்பு நடந்ததல்லவா? இங்கே விசேஷமாக எல்லோரும் அனுபவித்தார்கள் அல்லவா? அதனால அப்படி தூர சென்று அவர்களை அங்கேருந்து கௌரவமா அழிச்சுட்டு வருவோம். அந்த மாதிரி பிரத்யக்ஷ தேவதை அந்த சூரியன், அவன் உதிக்கிறதுக்கு முன்பே நாம் எழுந்து அவன் வருகையை எதிர்பார்த்து கொண்டு அப்படி நின்று இருக்கணும். அந்த அக்னிஹோத்திரம் மன்றத்துக்கு சுத்தமா அப்படி நிக்கணுமா? உதித்தே சூரியே அப்படி அடிக்கிறது வேதம். சூரியே பிராதர்ஜு, பிராத காலத்துல இந்த மாதிரி பண்ணு. அதே மாதிரி சாயங்காலம் அக்னிஹோத்திர பலா வேதாக, வேதங்கள்னா அக்னிஹோத்திரத்தையே பலமாக உடையது. அந்த யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி, அந்த உயிருடன் இருக்கிற வரையில் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு நாள் பண்ணிட்டு ரெண்டாம் நாள் நினைச்சிடக்கூடாது. அந்த அக்னி ஆதாரம் பண்ணி பண்ணிட்டே இருக்கணும். ஒருவேளை 90 வயசா எடுத்தவருக்கு பிராத்தகாலம் பண்ணிவிட்டார், சாயங்காலம் பண்ணணும், அந்த அக்னி எரிஞ்சுட்டே இருக்குது அவர் கிரகத்துல. மத்தியானம் 2 மணிக்கு அவருக்கு பிராண வியோகம் ஏற்பட்டு போச்சு. சாயங்காலம் பண்றதுக்கு அவர் இல்லை, இல்லாட்டாலும் அவர் இத்தனை நாள் அணையாமல் ரட்சித்த அந்த அக்னி ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த அக்னியினாலேயே அவருக்கு சம்ஸ்காரம், புதியதான அக்னி அங்கே நாம் உண்டாக்க வேண்டியதில்லை. அப்படியெல்லாம் மகான்கள்லாம் நம்முடைய பூர்வீகர்கள் இப்பவும் பல இடங்கள்ல அக்னிஹோத்திரம் ஏகாந்தமா இருந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த மாதிரி அக்னிஹோத்திரத்தினாலதான் உயர்ந்ததான மழை பொழியும், தீர்த்த சௌகரியம் ஏற்படும். தேவதைகள் அந்த அக்னிஹோத்திரம் என்பது ஒரு கருமான் பட்டறையின் பெயர், வைதிகமான ஒரு கருமான் பட்டறை. அந்த இடத்துலதான் எல்லாத்தையும் செப்பனிடுவதற்காக ஒரு அமட்டி பண்ணணும்னாலும் ஒரு கெட்டபாறை பண்ணணும்னாலும் அவர்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்து எப்படி அந்த இடத்துல தயார் பண்ணுகிறார்களோ அது ஒரு பெரிய தொழிற்சாலைன்றது வேதம். அக்னிஹோத்திரம் என்ன திரையஸ்திரகம் சத்வை தேவதா, 33 கோடி தேவதைகளும் அக்னிஹோத்திரம் பண்ற இடத்துக்கு நித்தியம் வந்துட்டு போகிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் வந்து அமரும்படியான உயர்ந்த சாலை அக்னிஹோத்திர சாலை. இந்த கஷ்யப பிரஜாபதி அக்னிஹோத்திரம் பண்றதுக்காக வரச்சே அவருடைய தர்ம பத்னி திதி என்பவள் தகாத காம பேச்சு பேசினாள். அவரிடத்துல வரத்தகாத சமயத்துல காமம் வந்தது. அந்த சாயம் சந்தியா காலத்துல உத்தமமான சமயத்துல அவளுக்கு காமேச்சி, அதனால தவறான வார்த்தைகளை சொன்னாள். கோபம் வந்துருத்த அவருக்கு. இப்ப வைதிகமான கர்மா பண்ண வேண்டிய இந்த சமயத்துல நீ காமத்துடன் தவறாய் பேசினதனாலே, வரத்தகாத சமயத்துல உனக்கு காமம் வந்ததனால உன் வயிற்றிலே இந்த 3 உலகங்களையும் அடக்கி ஒடுக்கும்படியான துராத்மாக்களான 2 குமாரர்கள் ஜனிக்க கடவுதுன்னு சாபம் கொடுத்த. இவர் சாபமும் அங்கே சாபமும் 2 ஏக காலத்துல நடந்ததுனால இரண்யபூர்வ கஷிபுஹு கிளைக பரோ ஹிரண்யாட்ச இதி பிரதீத. இந்த திதியனுடைய கர்ப்பத்துல வந்து 2 பேர் இரண்யகசிபு பூர்வஜனாகவும் இரண்யாட்சதன் தம்பியாகவும் வந்து பிறந்தார்கள். கொள்ளிக்கட்டையெல்லாம் ஆகாசத்திலேருந்து விழடுது, துர்நிமித்தங்கள் வரி எல்லாம் ஊடையிடுறது, அங்கான தேவாலய விக்கிரகங்கள்லாம் அழறது, ஒரே துர்நிமித்தங்கள். இப்படி எல்லாம் நடக்கிறது இவர்கள் தோன்றினார்கள்.
இரண்யாட்சுதன் இருக்கான் வரும்போ இளையவன், அந்த அசுரால்னா உடனே வேகமா வளர்ந்துருவார்கள். கையில கதை எடுத்துக்கொண்டு போக்கமெல்லாம் சுத்தரான், எல்லாரும் அவனை கண்டு நடுங்குகிறார்கள். வருணனுடைய பட்டணம் விபாவரி, அங்க போன அவனும் அப்படியே அடிபணிந்து இவன் சண்டையே போடல, எல்லாரும் ராஜ்யத்தை ஒப்படைக்கிறார்கள். நாரதர் இங்கேந்து போனார், ஒரு ஒரு ஊரா நீ பிடிக்கணுமா, எல்லாம் ஒன்னித்தானே இந்த உலகமே. அப்படியா சுவாமி, அது தெரியாது எனக்கு. வருங்க இந்த நாரதருக்கு சந்திரபடம் எல்லாம் சிறப்பு. இவர் சொன்ன துஷ்டனும் இவரிடத்துல விஷயம் கேட்கிறான், நல்லவர்களும் விஷயம் கேட்கிறார்கள். நாரம் ததாதீதி நாரதா, நாரத சப்தத்துக்கே பிரம்ம ஜானத்தை கொடுப்பவர் அர்த்தம். அப்படியேப்பட்டவர், பெரிய மகானவர். அந்த தட்ச பிரஜாபதி சபலாஸ்வரர்கள் சொல்லி ஒரு 10,000 பேரை சிருஷ்டி பண்ணார் உலக சிருஷ்டிக்காக. நாரதர் என்ன பண்ணார், அவர்கள் மொத்த பேரையும் உட்கார வச்சிருந்தார். இந்த உலக சிருஷ்டி என்னத்துக்கு, பகவான தியானம் பண்ணுங்கோ, மோட்சத்தை அடையுங்கோனு உபதேசம் பண்ணார். எல்லாரும் ஞானிகளா போய் மோட்சமா மோட்சத்தை அடைஞ்சுட்டார்கள். உடனே தட்ச பிரஜாபதி பார்த்தார், நம் சிருஷ்டி கட்டு கொடுத்தேன்னு ஹரியஸ்வரர்கள் சொல்லி ஒரு 1,000 பேரை சிருஷ்டி பண்ணார். அவர்களுக்கும் போய் உபதேசம் பண்ணார், அவரும் மோட்சத்தை அடைஞ்சுட்டார்கள். உடனே தட்ச பிரஜாபதிக்கு கோபம் வந்துருச்சு, இந்த நாரதர் உபதேசம் பண்றதுனாலதானே எல்லாருக்கும் மோட்சம் வருது, இந்த நாரதர் ஒரு இடத்துல நிக்க கூடாது, நின்றா உபதிரவம், அதனால நின்றதா நில்லா நெஞ்சம் போல இவர் ஒரு இடத்துல நிக்காமல் ஓடிண்டே இருக்கணும்னு சாபம் கொடுத்துட்டார். அதனால நாரதர் ஒரு இடத்துல நிக்க மாட்டார், திருலோக சஞ்சாரி போயிட்டே இருப்பார். அவர் எங்கேயாவது நின்றாருன்னா அங்க இருக்கிறவாளுக்கு மோட்சம் வந்துடும். என்ன அவ்வளவு வாக்கு அவருக்கு, அவர் வாக்குல அமங்கலமான சப்தம் வராது. எம்பெருமான் விஷயம் அந்த மோட்சத்தை கையில வாங்கி கொடுத்துருவர். அப்படியேப்பட்ட மகா வாக்மி அவர். வாக்மிதாம் வரம், வால்மீகி ராமாயணத்துல முதல் ஸ்லோகத்திலேயே பாருங்க, வாக்மிகளுக்குள்ளே சிரேஷ்டர் அவர், எப்பவும் பிரம்ம ஜானத்தை கொடுக்கக்கூடியவர். அவருக்கு நாக்க பார்க்கணும் எல்லாரும், நாத்தழும்ப நாரணன் நாமமேற்றி, பகவானை தோளிலே ஏள பண்ணக்கூடியவாளுக்கு அந்த தண்டு வைத்து வைத்து தோல் காய் காய்த்து இருக்கும், அந்த எருதனுடைய கழுத்து போல இருக்கும், என்ன பகவானை சுமந்ததுனால. இந்த மாதிரி நாக்கிலே எல்லாருக்கும் தழும்பு ஏறணுமா, நாக்கில தழும்பு எப்படி வரும் அப்படின்னு, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லியே தழும்பு ஏற வேண்டும். என்ன தழும்பு இது நாக்கில், என்ன நாராயணான்னு சொன்னேன் அதனால ஏற்பட்டது சொல்லிண்டே இருக்கணும். நாவிலே தழும்பு ஏறுற வரையில் நாராயண சப்தத்தை சொல்லிண்டே இரு. அப்படி நாராயண நாராயணான்னு சொல்றவர் யாருன்னா நாரதன். நாராயண நாராயணன் சொல்றதுனாலதான் துஷ்டர்களான இரண்யகசிபு, இரண்யாக்கன், கம்சன், சிசுபாலன், ராவணன், கும்பகர்ணன் எல்லாருமே அவரிடத்துல விஷயம் கேட்டார்கள், நாரதரை கௌரவித்தார்கள், நல்லோர்கள் தேவதைகளும் கௌரவித்தார்கள். அப்படியேப்பட்ட பெருமை இரண்யாட்சன் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான், இந்த பூமாதாவையே அப்படியே எடுத்துட்டான், தூக்கி அப்படியே எடுத்துட்டு அந்த சமுத்திரத்துக்குள்ள இறங்கினான். ஆக்கிரந்தனம் பண்றாள் பூமாதா, பூமி ஸ்துதினு பெயர். இத யார் சொல்றாளோ அவளுக்கு சம்சார பந்தம், இடுக்கன், ரொம்ப கஷ்டத்துல அவள் கதறி அழறாள். அதே மாதிரி நாம இந்த சம்சார ஜலதியில இரண்யாட்சதனை போன்று இந்திரியங்களால பீடிக்கப்பட்டு இந்த சரீரத்துக்குள்ள அடக்கி வைக்கப்பட்டு இங்கே அவஸ்தப்பட்டு இருக்கோம். இப்ப இதிலிருந்து நாம் விடுபடணும்னா அவள் சொன்ன ஸ்தோத்திரத்தை நாம சொன்னால் கட்டாயம் விடுபடுவோம் என்பது பலஸ்ருதி. பிருத்திவாச்சா நமஸ்தே புண்டரீகாட்சா சங்க சக்கர கதாதரா மாமுத்தராஸ்மாதத்யத்வம் தத்தோகம் பூர்வமுத்திதா முதிருதா பூர்வம் தொன்மயாகம் ஜனார்தன சேஷேத்வமேவ கோவிந்த சிந்தியமானோ மனீஷிபிஹி பவதோ யத் பரம் ரூபம் தன்ன ஜானாதி கஷ்டன அவதாரேஷு யத் ரூபம் ததர்ச்சந்தி திவௌகதா த்வாமாராத்ய கதம் ப்ரஹ்ம யாதா முக்திம் முமுக்ஷவஹ வாசுதேவ மனாராத்ய கோ மோக்ஷம் சமவாப்யதி யத்கிஞ்சில் மனதாக்ராஹ்யம் யத்க்ராஹ்யம் சக்ஷுரேவச தத்சர்வம் த்வம் நமஸ்துப்யம் பூயோ பூயோ நமோ நம ஜயாகில ஜானமய ஜயஸ்தூலமயாவ்யய ஜயானந்த ஜயாவ்யக்த ஜயம் வ்யக்தமய பிரபோ பராபராத்மன் விஸ்வாத்மன் ஜய யஜ்ஞபதே நக த்வமக்னய த்வமோங்கார த்வம் வஷக்கார தும்மதோ குரு தும் அக்னய தும் வேதாஹ தும் சுதங்காணி ததைவச யச்சோக்தம் யச்ச நைவோக்தம் மயாத்ர பரமேஸ்வர
தத் சர்வம் த்வம் நமஸ்துப்யம் பூயோ பூயோ நமோ நமஹ என்று இங்க பூமாதா ஸ்தோத்திரம் பண்ணுகிறாள். பூஸ்துதினே பெயர். விஷ்ணு புராணத்துல அழகான ஸ்தோத்திரம் இது. அங்கே நமஸ்தே புண்டரீகாக்க திவ்யமான தாமர புஷ்பம் போன்ற நேத்திரம் படைத்தவனே அத்யேதா கப்யாசம் புண்டரீகமேவ அக்ஷினின்றது சாந்தோக்கிய உபனிஷத். அதாவது தாமரை நீள் வாசத்தடத்திலே நீண்ட நாளத்துடன் இருக்கும்படியான தாமரை புஷ்பம் பகலவன் ஒளிக்கிரணம் பட்ட பொழுது மலர்ந்தால் எவ்வளவு சோபாயமானமா இருக்குமோ அந்த மாதிரி அன்றலர்ந்த செந்தாமரையினை வென்று நிற்கும் திருநேத்திரம். சங்கசக்கர கதாதர சங்கசக்கராதிகளை கையில வச்சுருக்கியே பகவான் சங்கசக்கராதிகளை வச்சுருக்கான். அவனுக்கு ஏதாவது கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தை துடைப்பதற்காக அவன் வச்சிருக்கானா? நம்மை காப்பதற்காகவே அதை வச்சிருக்கான். அதனால இல்லைன்னா அது பொம்மையாகுமே. பகவான் ஜிதந்தா ஸ்தோத்திரம் ஒரு ஸ்தோத்திரம். நதே ரூபம் நச்சாகாரம் நாயுதானி நச்சாஸ்பதம். பகவானுக்கு ரூபம் இல்லை, பகவானுக்கு ஆயுதம் இல்லை அப்படின்றது இந்த ஸ்தோத்திரம். பகவானுக்கு ஆயுதம் உண்டா இல்லையா, பகவானுக்கு ரூபம் உண்டா இல்லையான்னு விசாரித்தால் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய தத்துவம் என்னன்னா, பகவானுக்கு ஆயுதம் இல்லை என்றால் அவன் பொருட்டு இல்லை, அவனுக்காக இல்லை அந்த ஆயுதம், நம்மை ரட்சிப்பதற்காக. அவனுடைய ரூபம் அவனுக்காக இல்லை, நாம் அனுபவிப்பதற்காக. அந்த வடிவழகு அவனையே பிச்சேற்றும். பகவானுடைய வடிவழகு இருக்கு பாருங்கோ, அவனுக்கே பைத்தியம் பிடிக்குமா, தன்னையே தாம் பூஜை பண்ணிக்கணும்னு கூட ஆசை வந்துடும். ஒரு சமயம் வைகுண்டத்தில் அப்படி வந்துருத்து பகவானுக்கு, உடனே நிறைய தட்டுல புஷ்பத்தை வச்சுருந்தான், அர்ச்சனை பண்ணிக்கணும்னு கேசவாயனமான எடுத்து தலையில போட்டுக்க போனான். உடனே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, அவனுக்கே வெட்கமா பிடித்தும். யாராவது தலையிலேயே தானே எடுத்துட்டு பூஜை பண்ணிண்டா பைத்தியம் சொல்ல போறாளேன்னு பயம் வந்துருத்து. என்னடா பண்றதுன்னு பார்த்தான், தன்னையே அழகாக பிரணவாக்கார விமானத்துல படுத்துட்டான். அது அப்படியே பிரம்மா ஒன்று கொடுத்தான், பிரம்மா இக்ஷ்வாக்கு கொடுத்தார். அந்த இக்ஷ்வாக்கு குலதனமாய் ரங்கநாதனாய் அங்கேயே இருந்தான். அந்த வம்சத்துல ராமனாய் வந்து அவதாரம் பண்ணி அன்றைய தினம் வைகுண்டத்துல தன்னை தான் பூஜை பண்ணிக்கணும்னு நினைச்சிருந்தானே, அந்த கோரிக்கைய இப்பொழுது தீர்த்து கொண்டான். ராமனாய் வந்து ரங்கநாதனுக்கு தானே அர்ச்சனை பண்றான். ஆராத அருடமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோ அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில் தோளாத தனி வீரன் தொழுத கோயில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில் சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில் செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோயில் தீராத வினையெல்லாம் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோயில் தான் என்றார் சுவாமி தேசிகன். இப்படி தோளாத தனி வீரன் தொழுத கோயில் ராமன் சென்று சகபத்யா விஷாலாட்சியா நாராயண உபாகமத்தின்னு அர்ச்சனை பண்ணார். பகவானே பகவானை அர்ச்சிக்கும்படியான காட்சி, அவ்வளவு வடிவழகு, சுந்தர ரூபம் சங்கசக்கராதிகளுடன் அவ்வளவு அழகா காட்சி அளிக்கிறான். அவனுடைய வடிவழகை பார்த்தால் அதை பார்த்தவர்கள் மறுபடியும் பிறவாதாரேனர். எம்பெருமானுடைய வடிவழகு எப்படி இருக்குன்னர், பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம். ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தார் கதை, ராமனுடைய வடிவழக பார்த்தவாள்லாம் புருஷாள்லாம் பொத்து பொத்துன்னு கிழ மோகித்து அந்த வடிவழகை அப்படியே பார்த்துன்னு துபால் துபால்னு கீழே விழறான். ஒருத்தர் திடீர்னு எழுந்தார், புருஷர்கள் தான் விழுவார்களா ஸ்திரீகள் விழமாட்டார்களான்னு கேட்டேன். அதை நான் சொல்லணுமா, தண்டா பூபிகா நியாயேன்னு சுத்தம் நேரவர் அது இன்னதுன்னு கேட்டார் அவர். அப்ப அவர் சொல்றார், ஏகாதசி, ஏகாதசின்னா எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துடும், அன்னைக்கு ராத்திரி தேர்ந்த பலகாரம் எல்லார் கிரகத்திலையும் பண்றது உப்புமான்னு தெரிவிடும். சுலபமா ஆற சமாச்சாரம் அது. அதனால ஏகாதசி அன்னைக்கு உப்புமா பலகாரம்னு மதுராந்தத்து பாடசாலையில அடியங்கள்லாம் படிக்கிற சமயத்துல என்னுடைய தகப்பனார் அங்க வைஸ் பிரின்சிபாலா இருந்தார். ஏகாதசி எப்ப வரும்னு வித்தியார்த்திகள் எல்லாம் பாத்துட்டு இருப்பா, ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் உப்புமா கிடைக்கும், மறுநாள் துவாதசி அன்னைக்கு மத்தியானம் புளியோரை கொடுப்பார்கள். இந்த துவாதசி எப்ப வரும், ஏகாதசி எப்ப வரும், உப்புமாவுக்காக ஏகாதசியின் என்ன ஞாபகம் வச்சுட்டு இருப்பார்கள். அதனா அந்த உப்மான்னு தேர்ந்த பிரகாரம் 90 வயசு ஒருத்தர் கிழவர், அவர் பார்த்தார் ஒரு உப்மா ஷாட்டு அழுத்து கொடுத்து. அவர் அப்பதான் அவர் கடைசி பிள்ளை கல்யாணமாகி அப்பதான் நாட்டு பெண் கொடுத்தனத்துக்கு வந்திருக்கா.
அவளை கூட்ட இருங்க வாமா, மாமியார் பண்ணா உப்புமா பண்ணி விடுவள், எனக்கு உப்புமா பிடிக்கல, வடை சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது, வடை சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது, என்ன வின்ட்டே பாரதமே வினாலி, தின்ட்டே கார்லே தினாலின்னு தெலுங்குல, சாப்பிட்டா வடையை சாப்பிடணும், கேட்டா பாரத கதையை கேட்கணும்னு, பாரத கதை கேட்டா அவ்வளவு ருச்சியாம், எவ்வளவு ருச்சின்னு, வடை சாப்பிடச்சே எவ்வளவு ருச்சியோ அவ்வளவு ருச்சி, அதனால வின்ட்டே பாரதமே வினாலி தின்ட்டே கார்லே தினாலின்னு ஆந்திர தேசத்துல ஒரு பழமொழி. அந்த மாதிரி வடை சாப்பிடணும்னு ஏகாதசி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விபரீதமான எண்ணம் இருக்கு. அது மாட்டு பொண்ணை கேட்ட உடனே அவ பார்த்தா தன்னை பார்த்து மாமனார் இப்படி கேட்டுட்டேரேன்னு ரெண்டு படி உளுத்தம் பருப்பு நல்லா நினைச்சு அதை அரைச்சு சுட சுட ஒரு 85 வடை. அவரை திருத்தீய வஸ்திரம் 3வது வஸ்திரம் வச்சுட்டு இருக்காரு. முழிங்கல் தட்டுல சுட சுட ஆச்சாரமா மொத்தத்தையும் கொண்டு வந்தாள். அப்படியே அந்த 3வது வஸ்திரத்துல கொட்டினாள். அது அப்படியே வச்சுட்டார். வெள்ளி சொம்பு வழி வழியோ வெந்நீர் அதை சுட சுட எடுத்து வாசத்தினியில வச்சுண்டு அபூப பக்ஷணம் ஒரு ஒரு வடையா சாப்பிடுறேன். 85 40 சாப்பிட்டு சிரமப்பட்டு 45 அவரால் சாப்பிட முடியல. என்ன பண்ணுவாரு பாவம், சாப்பிட முடியலையான்னு வருத்தம் வயத்துல இடம் இல்ல. தீர்த்தத்தை பறிவிட்டு இத்தனை மூட்டையா கட்டினார் மிச்சம் 45 வடைய. அந்த கை தடி அவர் அந்த தடியில் அந்த மூட்டையை சேர்த்து கட்டிவிட்டு பக்கத்துல வச்சுன்னு படுத்துட்டார். எப்ப விழிப்பு வருதோ அப்ப இருந்து மிச்சத்தை சாப்பிடணும். ராத்திரி 2 அவருக்கு விழிப்பு வந்தது. விழிப்பு வந்து கை இப்படி வச்சு தடவரார் தடியே காணும். தடியில இருந்து அந்த மூட்டையை கட்டி வச்சிருக்காரு தடியே காணும். அப்புறம் எழுந்து தடையை பார்த்தா தூக்கமே வரல அவருக்கு. ஐயோ அநியாயமா வடையை இழந்துட்டோமேன்னு பிராத்த காலம் வாச தெளிச்சு கோலமிடுறதுக்கு நாட்டு பெண் வந்தாள். அவளை கூட்டு சொல்ற உன் மேல தோஷம் இல்ல, ஆனா என்னால சாப்பிட முடியல, அந்நியாயமா வடையை இழந்துட்டனே. அதுக்கு அவ சொல்ற தடி போனா போறது மூட்டை இருக்கா பாருங்களேன்னு அளவள் நாட்டு பெண். வந்த பெருச்சாலியோ எலியோ தடியே இழுக்கச்சே மூட்டையை விட்டு வைக்குமா. அந்த மாதிரி பகவானுடைய சௌந்தரியம் புருஷர்களையே இழுக்கச்சே ஸ்திரீகளை விட்டு வைக்குமா. தண்டா பூப்பிக்கா நியாயேன சித்தம். அதனால எல்லாரையும் ஆகர்ஷிக்கிறது அவ்வளவு திவ்ய ரூபம். அந்த ரூபத்துக்கு ஏற்ப சங்க சக்கராதிகள்லாம் சுதர்சன மகாஜ்வால கோட்டி சூரிய சமப்பிரபா அஜானாந்தஸ்ய மே தேவ விஷ்ணோர் மார்க்கம் பிரதர்ஷிய பாஞ்சஜன்ய நிஜத்வான துவஸ்த பாதக சஞ்சய பாஹிமாம் பாபினம் கோர சம்சாரார்ணவ பாதினம். இந்த சுதர்சன பாஞ்சஜன்யாதிகளை நாம நித்தியம் தியானம் பண்ணணும். அந்த பகவான் வலக்கரத்திலையும் பம் 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 சகோஷோதார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி யதாரயத்தினர். இந்த சுதர்சனாழ்வான பிரயோகம் பண்ணால் அது சென்று அந்த காரியத்தை முடிக்கிறது. இந்த சங்கம் இருக்கே இத பிரயோகம் பண்ண வேண்டியதில்லை. பகவான் மடுத்து ஊதினானேயானால் சுதர்சனம் பண்ற காரியத்தை இருந்த இடத்திலிருந்தே பண்றது. அதனால அந்த துஷ்ட பிரபிருதிகளுடைய ஹிருதயத்தை அறக்கிறது அப்படியேப்பட்ட ஏற்றம். அதனால்தான் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாயுதல் தித்தித்திருக்குமோ மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சு வயூநாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே. ஆண்டாள் கேட்கிறாள் இந்திரனுக்குண்டா இந்த பெருமை, சங்கத்துக்கு இருக்கிற பெருமை இந்திரனுக்குண்டா? என்ன எம்பெருமானுடைய அதர பல்லவத்துல ஏறின்னா உட்கார்றது, அவ்வளவு பெருமை யாருக்கு உண்டு? அதனால இந்த சங்கம்னா சாமான்யம் இல்ல, பிரணவம் ஞானமயம். நாளைக்கு துருவ சரித்திரம் சொல்ல போறோம் இந்த சங்கத்தினுடைய பெருமையை அதுல பார்க்க போறோம். அப்படி விசேஷமா இந்த சுதர்சன சங்கங்கள் அந்த எம்பெருமானுடைய ஆயுதங்கள் அப்படியேப்பட்ட பஞ்சாயுதங்களை தரிச்சுருக்கான். இதெல்லாம் எதுக்கு? என்ன நீ ரட்சிக்கலன்னா இதெல்லாம் வெறும பொம்மையாகும் என்று இங்கிருந்து ஆக்கிரமணம் பண்றாள் பூமாத. அது மாத்திரம் இல்ல, ஜெய ஜெயன் அவனுக்கு பல்லாண்டு பாடுகிறாள். இப்போ அக்ன நீ அக்னி அக்ரம் நயதி அக்னி, அக்னிக்கு அந்தரியாமியா பரமாத்மா இருக்கிறான், நம்மை முன்னதுக்கு அழைத்து சொல்லக்கூடியவன். தோம் ஓங்காரா பிரணவ ரூபியாய் நீ இருக்கிறாய். தும் வஷக்காரா வஷக்காரேன வஜ்ரேனா அப்படின்றது வேதம். என்று சொல்லி யஜ்யத்துல ஹோமம் பண்ணுவார்கள். அந்த வஷக் என்கிற சப்தமாய் நீ இருக்கிறாய். ஹமிஷா போன வாரம் யஜ்யம் நடந்தது வெள்ளக்கோவில்ல, நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த வெள்ள அதுக்கு முன்ன தூத்துக்குடியில் நடந்தது. ஸ்வாஹா எந்த இடத்துல ஸ்வாஹான்ற
சப்தம் இல்லையோ, எந்த கிரகத்துல சுவாகான சப்தம் கேட்கலையோ, எந்த கிரகத்துல அதிதிகளுடைய பாததூளி படலையோ, எங்க ததிமந்தன அந்த தயிர் கடையிற சப்தம் எந்த கிரகத்துல இல்லையோ, மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவன் கேட்டிலையோன்ற அளாண்டாள். அந்த தயிர் கடையிற சப்தம் ஒரு புலி உருவமா இருக்கணுமா, அந்த மாதிரி பிராத்த காலத்துல தயிர் கடையணும். அந்த துவனி எந்த வீட்டில கேட்கலையோ, பாத தூளி பாகவதோத்தமர்களுடைய பாத தூளி எந்த கிரகத்துல படவில்லையோ, எந்த கிரகத்துல சுவாஹா அப்படின்ற சப்தம் கேட்கலையோ, பகாரஸ்தத்ர லுப்பியத்தை பவனம்னு எழுதி பாத அடிச்சா என்ன ஆகும், வனம்னு ஆகும். அது வீடு இல்ல காடுன்னு கொடுத்து, அதனால ஒரு வீட்டுக்கு லட்சணம் சுவாஹா. அதனால உயர்ந்த அந்த யஜ்யம் நடக்கணும், அப்படின்னா நித்தியம் ஹோமம் நடக்கணும். வைஷ்ணவேவாதிகள்லாம் அந்த கிரகத்துல உபாசனாக்னி இவையெல்லாம் இருந்துட்டே இருக்கணும். அப்படியேப்பட்ட சுவாகாங்கிற சப்தத்துல நீ இருக்க, ஸ்வதயா பித்ருப்யா ஸ்வதான்னு சொல்லி பித்ருதேவத்தைகளை ஆராதிக்கிறோம். இந்த ஸ்வதான்ற சப்தத்துல நீ இருக்கிறாய். ஏ பிரபோ நாராயணா, இத்தனையோ சொன்னேன், எச்சோக்தம் எச்ச நைவோக்தம் மயாத்திர பரமேஸ்வர, எது அடியாளால் சொல்லப்பட்டதோ எது விடப்பட்டதோ எல்லாம் நீதான் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணாள். இந்த ஸ்தோத்திரத்தை பரமாத்மா கேட்கிறான், எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றாள். இது பூமி பிராட்டியினுடைய சரணாகத்தின்னு பேர் இதற்கு. இந்த சரணாகதிக்கு ஸ்தோத்திரம் இது, நமஹான்னு சொல்லி சரணாகதி பண்ணாள். பகவான் இதை செவிமடுத்தான். இந்த சரணாகதி பூர்ணமான பலனை கொடுத்தது அப்படின்றத நாம கவனிக்கணும். சரணாகதி யாரிடத்துல பண்ணணும்ன்றத இங்க சிக்ஷிக்கிறது சாஸ்திரம். நாம் யாரிடத்துல சரணாகதி பண்றோமோ அவர்களுக்கு ரெண்டு இருக்கணும், காருண்யம் இருக்கணும், சக்தி இருக்கணும். சக்தி இருந்து காருண்யம் இல்லாவிட்டாலும் சரணாகதி பலிக்காது, காருண்யம் இருந்து சக்தி இல்லாவிட்டாலும் சரணாகதி பலிக்காது. இப்ப தசரத சக்கரவர்த்தி பரசுராமரிடத்துல சரணாகதி பண்ணான், அந்த சரணாகதி பலிக்கல. ஏண்டான்னர், பரசுராமரிடத்துல ஒன்று இருந்தது ஒன்று இல்லை. என்ன இருந்தது, சக்தி இருந்தது, காருண்யம் இல்லை, கோபமா இருந்தார், அதனால சரணாகதி பலிக்கல. அதே பாருங்கோ, இந்த தக்ஷகன் என்கிற பாம்பு ஜனமேஜயன் யஜ்யம் பண்ணச்சு சர்ப்பயாகம் பண்ணச்சு பிராணபயத்தோட இந்திரனிடத்துல போய் சரணாகதி பண்ணிச்சு. இந்திரன் என்ன பண்ணா, நீ பயப்படாதே, நான் உனக்கு அபயம் அளிக்கிறேன், என் சிம்மாசன காலில் சுத்தின்னு இங்கே படுத்துட்டு அது படுத்துன்றது. உர்வசி பூர்வசித்தி உர்வசி பூர்வசித்தி அப்சரஸ் நாட்டி நடந்துருது, இத பாத்துட்டான். இந்த பாம்பும் படுத்துட்டு பாத்துட்டு ஜனமேதே யஜ்யம் நடந்துட்டே இருக்கு, பாத்துட்டே இருந்தான். இந்த அப்பாவை பரீட்சித்த கடிச்ச தக்ஷகன்ற பாம்பு வந்து விழல. உடனே மகர்ஷிகள்ட பிரார்த்தனை பண்ணிட்டான், இந்த மாதிரி எங்க அப்பாவை கடிச்ச பாம்பு இன்னும் விழல, ஊர்ல இருக்கிற பாம்பெல்லாம் வந்து விழுறது, அது வந்து விழும்படியா ஹோமம் பண்ணுங்கோ அப்படின்னா. மகர்ஷிகள் ஞான திருஷ்டியினால் பார்த்தார்கள், இது இந்திர சிம்மாசனத்துல சுத்திண்டு அங்க படுத்துட்டு கொடுத்த பார்த்தார்கள். உடனே ஹவிஸை எடுத்து அந்த சுக்ஷுவாதிகள வைத்து எழுந்து நின்று எல்லாரும் ஒரு ஹோமம் பண்ணார்கள். என்ன ஹோமம், சேந்திராய தக்ஷகாய ஸ்வாஹா அப்படின்னு. உடனே என்ன ஆச்சு, இந்திர சிம்மாசனம் அதுல சுத்தின் இருக்கிற தக்ஷகன் இந்திரனோட கடன் கொடுத்தங்க, நேரம் ஹோம குண்டத்துக்கு நேரம் வந்து கொடுத்து விழ போச்ச. இந்திரன் ஒடிய போட்டான், பாருங்க இந்த பல சரணாகதி பலிச்சுதோ, நேர் பலிக்கல. ஏன் பலிக்கல, நேர் இந்திரனுக்கு ஒன்று இருந்தது ஒன்று இல்லை. இந்திரனுக்கு என்ன இருந்தது என்ன இல்லை, சக்தி இல்ல, காருண்யம் இருந்தது. சக்தி இல்லாத வெறும் காருண்யம் மாத்திரம் இருந்தா நம்மோட கூடவே அவரும் அழுதுட்டு இருக்க வேண்டியதுதான். காப்பாற்ற முடியுமோ, ஞான சக்தி கருணாசு சதீஷு நேகா, காருண்யம் சக்தி அதுக்கு மேல உயர்ந்த ஞானம், இது மூன்றும் அவனிடத்திலே பகவானிடத்திலே பரிபூர்ணமா இருந்ததுனால இந்த பூமாதா ஸ்தோத்திரம் பண்ண உடனே கேட்டான் அவன், ஓடோடி வரான். எப்படி வரான், நாசா புட்டாத் சமபவாக சிசுகோள ரூபி, இந்த பிரம்மாவனுடைய மூக்கிலே இந்த பொத்துன்னு குதிச்சானாம் பரமாத்மா, சின்ன பன்றிக்குட்டி வடிவிலே. எல்லாம் பிரம்மாவனிடத்திலிருந்து தானே தோன்ற வேண்டும், தானும் அங்கிருந்தே தோன்றினானாம். அவர் மூக்கிலேந்து குட்டியா குதித்தான், பிரம்மாவுக்கே ஆச்சரியமா இருந்தது. அவர் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி எதிர குதித்தது. வராகஸ்தூத்வா ரூபேண பாஸ்வத பிரம்மாண்ட ரூபமாய் வளர்ந்தான். எப்படி வளர்ந்தான், குர் 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 குர்னு சப்தமா
கோணாரவயிர் குர்குரை அப்படின்னு சப்திக்கிறான். அந்த சப்தத்துல அது என்ன வருது அப்படின்னு விசேஷமா அந்த உத்கீதம்ன்ற சாமம், உத்கீத பிரணவ உபாசனைன்னு பேர். அதுல பகவானுக்கு இந்த சாமம்னா ரொம்ப இஷ்டமா. அந்த உத் என்றாலே மகாலட்சுமிக்கு பேர். அவர் கானம் பண்ண முடியான சிறந்த ஞானத்தை கொடுக்க முடியான அந்த வேதத்திலேயே சாம வேதம் உயர்ந்ததுனால பகவான் குர்குர்னு சப்திக்கிறது சாமத்வனி வரதான். பகவான் அசிஞ்சா நிமிந்தா உட்காண்டா வேதம்னு சொன்ன முடியோ, அதனால அந்த சாமத்வனி விசேஷமா குர்குர்ல சப்தம் இல்லது. அது எதிர்வேதமா எடுத்துனா அது விசேஷமா அனுபோகம் போகம் அன்மனுபோகமானடா நட்போகம் அன்மனுபோகம் ஆனது என்கிற துவனியோட அமைந்திருக்கிறது. ஆவதவதாவதவதத்யுமத் இந்த துவனி எல்லாருக்கும் கேக்குறது இல்லையா, இது என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த நீர்நிலைகள்லாம் ஜலம் தேங்கி வழிகிறது, ஏரி குளம் குட்டை எல்லாம். அப்ப நாம வெறப்புல நடந்து போறோம் கிராமத்துல, இங்க ஒரு தவளை வதவத அப்படின்றது, அங்க ஒரு தவளை வதவத அப்படின்னா அந்த துவனி ஜலம் ஓடும் கேட்காதே துவனியிலேயே வேதம் சொல்றது பாருங்க. அதனால பரமசிவன் தாண்டவம் ஆடுறாரே ஈஸ்வரன் எப்படி ஆடுவர்னு ஒருத்தர் போய் வித்யாரண்யரை கேட்டேன், நீர் அத்தியனம் பண்ணிருக்கிறீரா நமக்கத்துல எட்டாவது அன்பாக்குன்னு சொல்லும் அவன் நாட்டியம் ஆடுறது பார்க்கலாம். நம சோமாய சோமாய நமோ நம சோமாய சோமாய நமோ நம சோமாய 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 ருத்ராஜ ருத்ராஜ சோமாய சோமாய ருத்ராஜ சருத்ராஜ ருத்ராஜ 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 நமோ நம ருத்ராஜ ருத்ராஜ நம ஜனமோ நமஸ்தாம்ராஜ சாம்ராஜ நமஸ்தாம்ராஜ நமஸ்தாம்ராஜ சாம்ராஜ நமோ நமஸ்தாம்ராஜ சாம்ராஜ நமோ நமஸ்தாம்ராஜ சாம்ராஜ 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 அருணாஜ அருணாஜ சாம்ராஜ சாம்ராஜ சாம்ராஜம் வச்சு அந்த பத நியாசம் பீமாஜ 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 ருத்ரனுடைய தாண்டவத்தை இந்த மந்திரத்தில் பார்க்கலாம். எதிர நந்தீஸ்வரர் அதுக்கேற்ப மிருதங்கம் வாசிக்கிறாராம். மிருதங்கம்னா வாத்தியம் இல்ல, தமிழ்தம் 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 தமிழ்தமிழ என்று வேதத்தினாலேயே மிருதங்கம் வாசிக்கிறார். அதனால எல்லாமே மந்திரரூபமா அமைந்திருக்கிறது. வேதத்தில் எல்லா துவனியும் விசேஷமா அமைந்திருக்கிற காரணத்தினாலே காஞ்சிபுரிய திருப்பதியில இருந்த பொழுது அப்போ இந்த பதயந்தம் பதங்கம் கன ஆரம்பிச்சு சொல்லிட்டே இருக்கு. அனுமரியோ மரியோ அன்மனு மரியோ அருவன் அருவன் மரியோ அன்மனு மரியோ அருவன் மரியோ அருவன் அருவன் மரியோ மரியோ அருவன் நன்மன் அருவன் அருவன் நன்மன் அருவன் அருவன்
இந்த கணம் நடந்தது. இந்த இடம் வரைச்சு சிரிச்சுட்டார்கள். சிரித்து மறுபடியும் சொல்லுங்கோ என்று சொன்னபொழுது மறுபடியும் சொல்லப்பட்டது. அப்போ வேதத்துல தவுள் கூட இருக்க என்ன என்ன அர்வன் அர்வன் நன்மன் வர்வன் இந்த கொம்பை வச்சுட்டு இப்படி தட்டுறார், கையால தட்டுறார் தவுள் வித்வான். ஒரு சமயம் கொம்பையும் இப்படி வச்சுட்டு தட்டுறது வரும்போது அப்ப என்ன துணி வருது, அர்வன் அர்வன் நன்மன் வர்வன் அர்வன் அனுகாவோ காவோர்வன் அர்வன் அனுகாவாக எல்லா சப்தமும் வேதத்தில் இருக்கு. அதுல இல்லாதது என்று ஒன்று உண்டோ? அதனால பரமாத்மா கர்ஜிக்கிறான். அந்த வராக அவதாரமா வரான்னா குர் குர் குர்ன்னு சாம வேதமா துணிக்கிறது. பிரம்மாண்ட ரூபம் மகாவேகமா வரான். இரஞ்சாற்று உள்ள இருக்கிறான். அப்போ கர்ணமூலை தத்தாடனர் அதிகமா அவனோட விளையாடினான். கொஞ்ச நாள் தன் பலத்தை அவன் தெரிஞ்சுக்கிட்டோம். சரணாகிதி பண்ண விட்டுள்ளான். யாரையும் கொல்லணும்ன்ற எண்ணமே பகவானுக்கு கிடையாது. அவன் இவ்வளவு அடித்தும் விளையாடியும் பகவானை எதிர்க்கிறதுனால அவனுடைய காதுக்கு பின்னால இந்த இடத்துல இந்த கையால பரமாத்மா இந்த இடத்தால அப்படி ஒரு தட்டு தட்டினான். கர்ண மூளை இந்த பின்னால ஒரே தட்டு கீழே விழுந்தான். இழந்திருக்கவே இல்லை அவன். இவ்வளவு அட்டகாசம் பண்ணானே, எவ்வளவு தூரம் அவனுக்கு அவகாசம் கொடுத்தான். இரஞ்சி ஆக்ஷதனை ஒரு க்ஷணத்துல முடித்தான் பரமாத்மா. பூமாதாவ அப்படி தூக்கி மூக்கு மேல வச்சிருந்தான். பூவராக மூர்த்தின்னு பரமாத்மாவுக்கு பெயர். இப்போ பூவராகனாய் ஸ்ரீமுஷ்ணம் என்கிற க்ஷேத்திரத்துல காட்சியளிக்கிறான். அதனால பூவராக மூர்த்தி பூமிய அப்படி வெளியில உத்ருதாதி வராகேனா இப்படி வெளியில எடுத்துன்னு வரான். இங்க வருங்கோ எடுத்துன்னு வந்தா ஓன்னு அழற ஒரே அழுது. யாராவது கணத்துல விழுந்துட்டா கணத்திலே கையை பிடிச்சு தூக்கி வெளியில விட்டா அது சந்தோஷிக்கணும். தூக்கி விட்டவர்களை கொண்டாடணும். என் பிராணம் பிழைத்ததே உங்களால் அல்லவா என்று ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒன்றுமில்ல ஒரே அழுக. பகவான் அப்படி கண்ணை முழிச்சு முழிச்சு பார்க்கான். ஏன் அழறேன்னு கேட்டான். அந்த பூமாதாவை பார்த்து எதுக்கு அழறே, உன்னதான் நான் இப்போ விடுவிச்சுட்டனே வெளியில கொண்டு வந்து வைக்க போறேனே அப்படின்னா அதுக்கு பூமாதா பகவானிடத்துல பிரார்த்திக்கிறார். பிருத்திவாச்ச அகம் சிஷ்யாச்ச தாசீச்ச தங்களுடைய சிஷ்யை தாசி அடியால் ஓலமிட்டு அழைத்த பொழுது ஓடோடி வந்து என்னை காப்பாற்றி விட்டீர்கள். இப்ப என் மீது பூமாதா சொல்றாள், என் மீது இத்தனை ஆத்மாக்கள் இத்தனை ஜீவகோட்டிகள் வாழ்கின்றன. இவர்களெல்லாம் அழைத்தால் நான் அழைத்த பொழுது நீங்கள் வந்த மாதிரி இவர்களெல்லாம் அழைத்தால் நீங்கள் வருவீர்களா, இவர்களை காப்பாற்றுவீர்களா? ஏ சூக்கரமூர்த்தியே சுகரமான உபாயத்தை சொல்லுன்னு கேட்டார். சூக்கரம்னா பன்றிக்கு பெயர். சுகரம்னா எளிதில் செய்யக்கூடியது. ஏ சூக்கரமூர்த்தியே இவர்களெல்லாம் உய்ய வேண்டும். ஒரு தாயார் குழந்தையெல்லாம் கணத்துல விழுந்துட்ட தாயாரை மாத்திரம் ஒருத்தர் காப்பாத்திட்டார், குழந்தையெல்லாம் தத்தளிக்கிறது. அந்த தாயார்கிறதும் எவ்வளவு பரிதபிக்கும். என்ன கணத்துல தள்ளிடுங்கோ குழந்தைய காப்பாற்றுங்கன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நமக்கெல்லாம் மாதாவா இருக்கிற அந்த பூமாதா என் குழந்தைகள்லாம் இவ்வளவு சிரமப்படுகிறார்களே, இந்த ஜீவன் எல்லாம் உயர்ந்த கத்தியை உன்னை அடையணும்னா என்ன செய்ய வேண்டும்? லகுவான உபாயம் எல்லாராலும் எளிதில் பண்ணக்கூடியத நீ சொல்லணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். அப்பதான் பகவான் பதில் சொல்றான். வராக சரம ஸ்லோகம்னு பெயர். ஸ்ரீ வராக உவாச்ச நேத்து ரெண்டு ஸ்லோகம் சொன்னோம். இப்ப ரெண்டு ஸ்லோகம் வராக சரம ஸ்லோகம். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோனர தாது தாமியே ஸ்திதம் ஸ்மர்த்த விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமாணம் து காஷ்ட பாஷாண சந்நிபௌ அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதி. இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் நாம் மறக்கவே கூடாது. நித்தியம் சொல்லணும் இந்த ஸ்லோகத்தை ரெண்டுத்தையும். பகவான் என்ன சொல்றான், மனசு நல்ல முறையில நமக்கு இருக்குச்சு, உடம்புல நாடி துடிப்புகள்லாம் நல்ல முறையில் இருக்குச்சு, நரம்புகள்லாம் முறுக்கேறி மிடுக்குடன் இளமையுடன் இருக்குச்சு, கிளறொளி இளமை கடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் நம்மாழ்வர், கிளர்த்து எழும்படியான இளமை குன்றுவதற்கு முன்பே இளமையிலேயே அர்த்தம் என்ன தாது சாமிய. அப்போ எவன் என்னுடைய திருநாமத்தை நன்கு உறக்க சொல்லுகிறானோ, எவன் என்னுடைய திருவடியிலே புஷ்பங்களை இட்டு அர்ச்சனை பண்ணுகிறானோ, எவன் என்னுடைய திருவடியிலே ஆத்மசமர்ப்பணம் பண்ணுகிறானோ, சரணாகதி பண்றானோ, இதெல்லாம் எப்ப பண்ணணும், இளமையிலேயே பண்ணணும்.
ஒருத்தர் சொல்ற அவகாசமே இல்லை, ஒன்னும் முடியல, இதெல்லாம் 70 வயசுக்கு அப்புறம் வச்சுக்கலாம்னு பாத்துக்கேன் அப்படின்னு. 70 வயசுல எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம்னா 70 வயசுக்கு அப்புறம் வைத்துக் கொள்ளலாம் பார்க்கேன், அப்புறம் தான் முடியும், அப்புறம் கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லிட்டு வீட்டோட இருக்கலாம் நினைச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 70 வயசு இவர் இருப்பது நிலை உண்டோ? அடுத்த கணமே நமக்கு என்ன ஆகுன்னு தெரியுமா? அதனால அந்திம காலத்துல அவனை நினைக்க முடியுமா? உடம்புல பலம் இருக்கவே நினைக்க முடியாத பொழுது அந்திம காலத்துல ரொம்ப கஷ்டமாச்சே. வாட்சியமானோபி நப்ரூதே காலபாஷம சங்கதா. அந்திம காலத்துல ஒருத்தன் படுத்துருக்கான்னா சொல்லுன்னா சொல்ல மாட்டான், காலபாஷ வசங்கத்தனாய். ஒருத்தருக்கு 10 பிள்ளை, அவருக்கு உடம்பு கொண்டுருச்சு, கடைசி பிள்ளை பேர் கோவிந்தன் பேர், அவருக்கு ரொம்ப வேண்டியவர், அவனை கொண்டு முன்ன நிறுத்தி இவன் யார் இவன் யாருன்னு, இவனா இவன் கடைசி பிள்ளைன்னு சொல்லிட்டு பிராணனை விட்டேன். இவர் என்ன எதிர்பார்த்தார்? இவன் கோவிந்தன் சொல்லுவார் நினைச்ச, இந்த கோவிந்தன் சொன்னா பிராணம் போற தருவாயில அவருக்கு நல்லதாச்சேன்னு கொண்டு போய் இவன் யாருன்னு காண்பிச்சா கோவிந்தன் அவர் வாக்குல வரவே இல்லை, கடைசி பிள்ளைன்ற. என்ன பண்றது? ஏ வாச்சியமானோபி நப்ரூத்தே, அப்ப உட்காந்து சொல்லு கோவிந்தா சொல்லு கேசவா சொல்லுன்னா நன்னா இருக்குச்சே சொல்லலையே. அந்த சமயத்துல எப்படி சொல்லுவார்? சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகி சொல்லு சொல்லு என்று சுற்றுவிருந்து பெரியாழ்வார் சொல்றேன். பிராணனுக்கு மன்றாடி கொண்டிருக்கான் படுத்த படுக்க, அப்ப மருத்துவர் கை விட்டுட்டார். அப்ப பக்கத்துல எல்லாரும் சுற்றிலும் உட்காந்து பொருள் வைத்ததுண்டாகி சொல்லு சொல்லு, ஒரு சொல்லு இல்ல ரெண்டு சொல்லு கனம் சொல்றாரு இங்க ஆழ்வார். பொருள் வைத்ததுண்டாகி, இந்த பதத்தை கவனிக்கணும், பொருள் வைத்தது அப்படின்னு இல்ல, பொருள் வைத்தது உண்டாகி. நீ எங்க வச்சிருக்க போற? அந்த சமயத்திலையும் அவனை கண்டவாறு யோசிக்கிறார்களாம், நீ வாழ்ந்த காலத்துல மொத்தத்தையும் உதறி தள்ளின ஊதாரி, எங்களுக்காக நீ ஏதாவது வச்சிருப்பிய, வச்சிருக்கிற எண்ணம் உண்டா? வைத்ததுண்டாகி சந்தேகம் அவளுக்கு, வைத்ததுண்டாகி சொல்லு சொல்லு என்று சுற்றுமிருந்து சுற்றுல உட்காந்து இன்ன மாதிரி பிராணனை வாங்குவாளாம். அவருக்கா சொல்லணும்னு ஆசை, கொஞ்ச நாள் அந்த ஸ்மிருதி போறது வருது, வச்சிருக்கிற இடம் ஞாபகம் வருது, எங்க வச்சுருக்கார் தலைமாட்டங்கையே வச்சுருக்கார், இங்கதான் இருக்குது எடுத்துக்கோன்னு சொல்றதுக்கு முடியல, ஏன்னா ஸ்மிருதி பலம் பூர்த்து, இத்தனை நாளா உண்டியே உடையேன்னு அதுக்காகவே ஓடினார். அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சார், வச்சிருக்க இடம் தெரியல, அவரும் அனுபவிக்கல, தன்னை சேர்ந்த வாழ்க்கும் கொடுக்க முடியல, இப்படி ஒரு அவஸ்தை அந்திம காலத்துல. அண்ண மாதிரியான காலத்துல போய் நாராயணா கேசவா மாதவா கோவிந்தா அப்படின்னு சொல்லுன்னு சொல்லுவார்களா? அதனால மார்பன் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்னும் பூவிட வல்லார்க்கு அறவதண்டத்தில் உயலுபாமே. நாம நன்ன புஷ்டியோட புஷ்டிம் தத்தோ தத்த புஷ்டிம் புஷ்டிம் தத்த புஷ்யதி புஷ்யதி தத்த புஷ்டிம் புஷ்டிம் தத்த புஷ்யதி. இந்த மந்திரத்தை சொல்லணும்னா உடம்புல புஷ்டி இருக்கணும். 90 வயசுல புஷ்டின் தத்துவத்தை சொல்லுன்னா யாராவது சொல்ல முடியும்? பற்கெல்லாம் கீழே விழுந்து போய் எழுந்துண்டா உட்காண்டா மூச்சு வாங்கறது. அவரை போய் புஷ்டின் தத்துவத்தை ஒரு காலத்துல சொன்னேன், இப்ப முடியல, ஏ வயசா எடுத்து அந்த சமயத்துல முடியுமா? இளமையிலேயே, அதனால இளமையிலேயே மார்வான் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்னும் புவிட வல்லார்க்கு அறவதண்டத்தில் உயலுமாமே. அந்த மார்வத்துல மாதவனை பிரதிஷ்ட பண்ணி அவன் திருவடியில பக்தியாகிற புஷ்பத்தை இட்டு வணங்க வேண்டாமா? ஏன்னா அந்திம காலத்துல வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப, வாய் ஒரு பக்கம் ஒழுத்து போடுவான், குமையற்ற தாஜொரு பக்கம் தந்தை ஒரு பக்கம் தாரமும் ஒரு பக்கம் அலற்ற தீ ஒரு பக்கம் சேர்வதன் முன்னும். அப்படியே பெரியாழ்வார் படம் பிடிச்சு காட்டுற அந்த அந்திம காலத்துல என்னென்ன நடக்கும்ன்றத, இப்படி வாய் ஒரு பக்கம் இருக்கும், கண்ணு ஒரு பக்கம் இருக்கும், பேச முடியாது, ஒரு அந்த சமயத்துல என்னதும் சொல்ல முடியாது, அந்த பிராணம் போறதுன்றது எப்படி இருக்கும், நெடுவில் நிக்க வச்சு ஒரு ஒரு லட்சோபலட்சம் சூழாயுதங்களை வச்சுண்டு 4 பக்கத்திலிருந்தும் வாரி ஒரே ரீதியா ஒருத்தன் மேல அடித்தால் அதனால என்ன நோவு ஏற்படுமோ அந்த நோவா இருக்குமான்னு, அது இன்னமும் தெரியாதுன்னு சாத்து, அது அவாவ அனுபவிக்க போறாளோ இல்லையோ, அனுபவிக்கச்சே தெரிஞ்சுக்கிட்டோம், முன்னையே சொல்லுவானே. ஏன்னா ஒரு சூழால சூழத்தால குத்தினா இவ்வளவு நோவு இருக்கும்னு சொல்லலாம், இத்தனை சூழம் வந்து ஒரே அடியா இடிச்சதுன்னா
அது எப்படி இருக்குமோ பிராணம் போற தருவாயில இந்த மாதிரியான ஒரு அவஸ்தை. இந்த சரீரத்தை விட்டு கிளம்பச்சு அவ்வளவு சிரமப்படுத்தும். அந்த சமயத்துல தீயும் ஒரு பக்கம் சேரும், எல்லாம் ஒரே அழுகியா இருக்கு. அந்த சமயத்துல போய் கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்ல முடியுமா? அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்தரவினை பள்ளியானே. ஏ பிரபு, அன்னைக்கு சொல்லுவனோ சொல்ல மாட்டோமோ தெரியாது, அதுக்காக இன்னைக்கே சொல்லிவிடுறேன். அதனால இப்ப இன்னைக்கே சொல்லிட்டா பரமாத்மா அததான் சொல்றானுங்க வராக சர்ம ஸ்லோகத்துல, இன்னைக்கே சொல்லு, இப்பவே சொல்லு, உனக்கு நல்ல வாக்கு பலம் புஷ்டி தேஜஸ் இதெல்லாம் கொடுத்திருக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு? அவன் திருநாமத்தை சொல்றதுக்கு தானே. வெட்கத்தை விட்டு உறக்க அவன் திருநாமத்தை நாம் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி இளமையில சொல்லிட்டா அந்திம காலத்துல சொல்ல முடியாது என்பதற்காக இது பிரத்யக்ஷமா அடியன் பார்த்தது. அப்படி இந்த வராக சர்ம ஸ்லோகம் தான் அடி எனக்கு ஞாபகம் வந்தது. விஜயவாடாவில வாடபள்ளி வாரி வீதின்னு அங்க அடியன் இருக்கச்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன சமாச்சாரம் இருக்கச்சு. சோமயாஜுன்னு ஒருத்தர் அவர் யஜ்யம் எல்லாம் பண்றார். அவர் கீழே கொடுத்தனா அடியன் மாடியில. ஆந்திர தேசத்துல என்ன வழக்கம்னா கொஞ்சம் பிராணம் அப்படி இருக்குது அந்திம காலம் வரப்போறதுன்னு தெரிஞ்சா வெளியில கொண்டு வந்து விட்டுருவார்கள். இந்த மாதிரி வீதியில, அதனால கிரகத்துக்குள்ள நடக்காது, அதனால வெளியில கொண்டு வந்து விட்டுருவார்கள். இவருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி சுவாசம் வாங்க ஆரம்பிச்சு அவரை கொண்டு வந்து வெளியில விட்டுட்டார். பந்தெல்லாம் போட்டு அவர் வெளியில விட்டாச்சு. கட்டில எல்லாம் கனகதுர்கா கோவிலுக்கு போற வழி ஜனங்கள்லாம் நிறைய பேர் போயிட்டு இருக்கா அந்த துர்கா கஷேத்திரத்துக்கு ஓரமா விட்டுருக்கு. அன்னைக்கு மொத்தம் மத்தியானம் மொத்தம் நல்ல வெயில், மத்தியானம் மொத்தம் இந்த மாதிரியே மூச்சு வாங்கிட்டு அங்கே செய்ய வேண்டிய ஏற்பாடுகள்லாம் ஆயிடுச்சு. அதெல்லாம் தயார் பண்ணி அதெல்லாம் சுத்தமா வச்சுட்டா அதுக்கு அடுத்த நாள் மத்தியானம் மொத்தம் மூச்சு வாங்கி. இது உண்மையா நடந்த கதை, அதனால கல்பித்தம் இல்ல. அது அதே மாதிரி மூச்சு வாங்கிட்டு இருந்தது. அடியே அங்கதான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் மூணாம் நாள் பிராத்த காலம் 5 மணிக்கு வந்து உட்காந்துட்டேன். இதை மூணு பேர் சொல்லி வெளியில கொண்டு விட்டு எல்லாம் பார்த்தா பிராத்த காலம் 5 மணிக்கு அவர் எழுந்து உட்காந்து, அம்மாய் தானம் வேஸ்துந்து காஸ்த காஃபி உண்டே பட்டுக்கிறா, ரொம்ப தாகமானது காஃபி கொண்டாண்டவர். 5 மணிக்கு எழுந்து உட்காந்து எல்லாரும் ஆச்சரியம். அந்த குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உடனே அவர்கள் என்ன பண்ண, வீதியில காப்பியை கொடுப்பானே தன்றிகாரு பிரத்திக்கு போய் அப்பாதான் பழிச்சுட்டாரு, அதனால கிரகத்துக்குள்ள கொண்டு போய் காப்பியை கொடுக்கலான்னு கட்டிலோட அவரை தூக்கின்னு வந்து கிரகத்து உள்ள கொண்டு வந்து விட்டார். உள்ள விட்ட உடனே பிராணம் கொடுத்து ஒரு பூடு வேறுனா வெளியில கொண்டு வந்து விடுற, அவர் பழப்பேருனா உள்ள கொண்டு வந்து விடுற. எப்படி அந்திம காலத்துல படாத பாடு. இதுக்கு நடுவில் ராமநாம சொல்லுன்னா யாரால சொல்ல முடியும்? அதனால இங்க சுற்று வீரிலிருந்து இங்க படுத்துற பாட்டை பார்த்தா இந்த இடத்துல பற்றி வைக்கலாமா? அதனால இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு கஷ்டம் என கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டாமா? அந்த பிராணம் போற தருவாயில பகவன் நாமாவ சொல்ல முடியுமா? சீதா பிராட்டிக்கு அங்குலியத்தை கொடுத்த பொழுது பல ஆனந்தம் ஏற்பட்டதுன்னு கம்பன் வர்ணித்தான். அதுல இறந்தவர் பிறந்த பயனைதினர்கொலென்கோ மறந்தவர் அறிந்துணர்வு வந்தனர்கொலென்கோ துறந்த உயிர் வந்திடை தொடர்ந்தது கொலென்கோ திறந்தறிவதென்னை கொலி நன்னுதலி செய்கை பழந்தனமிழந்தன படைத்தவரையொத்த இழந்தமணி புற்றர எதிர்ந்ததனலானால் பழந்தனமிழந்தன படைத்தவரையொத்த குழந்தையை உயிர்த்த மலடி குவமை கொண்டாள் உழந்து விழி பெற்றொரு உயிர்ப்புறையுமொத்தாள் என்று கம்பராமாயணத்தில் வர்ணித்தான். அதான் இறந்தவர் பிறந்த பயன்னா மறுபடியும் பிறக்காமல் இருப்பதற்காக இறக்கணும். மோட்சத்தை அடைந்தவர்களுக்கு என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தத்தை அடைந்தாள் என்று வராக அவதாரம் சர்ம ஸ்லோகம் சொல்லணும். வராக அவதாரத்தை முடிய எத்தனை ஆயினாலும் அடியன் முடிக்க மாட்டேன். என்ன நாயியாருது 9:30 10:00 10:30 எங்கெங்கேருந்தோ மகான்கள்லாம் ரொம்ப வெளிய இடத்துல இருந்தெல்லாம் வந்திருக்காளு. அவெல்லாம் திரும்பி சுரட்சிதமா கிரகத்துக்கு போனவே, அதனால சீக்கிரம் முடிக்க வேண்டாமா காலத்துல அப்படின்னா அடியன் படுற அவஸ்தை எல்லாருக்கும் என்ன தெரியும்? இந்த வராக சர்ம ஸ்லோகமே மறந்து கொடுத்து அதை சொல்லாமல் அடியன் எப்படி அந்த வராக அவதாரத்தை முடிக்கிறது? என்னடா பண்றதுன்னு ஒவ்வொருத்தரா எழுந்திருக்க ஆரம்பிச்ச. இவர் முடிச்சாலும் நம்ம பற்று போலாம்னு கிளம்ப மனசு இல்லாட்டாலும் வேற வழி இல்லாமல் கிளம்புற சமயத்துல அடியனுக்கு அந்த ஸ்லோகம் ஞாபகம் வந்துருத்துன்னு எவ்வளவு ஆனந்தம் இருக்குமோ அந்த ஆனந்தத்தை சீதா பிராட்டி அடைந்தாலும் மறந்து போன விஷயம் ஞாபகத்துக்கு வந்துருத்தோம்னா அந்த ஆனந்தம் சீதைக்கு ஏற்பட்டது. அப்பதான் உள்ள வந்தார். தீர்த்தம் கொண்டா ரொம்ப தாகமா இருக்குன்னு பத்னியை கேட்டார். உள்ள உட்கார்ந்து இருக்கார். தீர்த்தம் கொண்டு வரத்துக்காக பத்னி போயிருக்காள். வந்து பார்த்தா தலை தொங்கல் இடுறது. வந்து கேட்ட தன் பர்த்தா
ஒரு கணத்துல மாண்டு போட்டேர்ந்த உணர்ந்தாள், ஓலமிட்டு கதறி அழறாள். அக்கம் பக்கமெல்லாம் கூடி விட்டது, இப்பொழுதுதானே வந்தார், இப்பொழுதுதானே வந்தார், நாங்க பார்த்தோமே என்கிறார்கள். ஒரு கணத்துல பிராணம் கொடுத்து எல்லாம் ஏற்பாடுகளும் எடுத்து வரவாள்லாம் வந்தாச்சு, எல்லா பந்துக்களும் வந்திருக்க. அப்புறம் அவர் நீராட்டம் எல்லாம் ஆச்சு, உள்ள எடுத்துட்டு போறதுக்காக உண்டான இந்த சாதனம் இருக்கு பாருங்கோ, அத நாலு பேரா உள்ள எடுத்துட்டு வர, எடுத்து வரைச்சு அவர் விழுந்து உட்காந்துட்டேன். விழுந்து உட்காந்தா இது உள்ள வரத்தை பார்த்தேன், இது யாருக்குன்னு கேட்டேன், உமக்கு தான், இது உலகத்துல எல்லாருக்கும் மத்தவாளுக்கு நடக்கச்சே பார்க்கிற மொழி அவாவாளுக்கு நடக்கச்சே பார்க்க முடியுமா, இவர் பார்த்துட்டு உமக்கு தான் உண்டு நடுநடுக்கி போட்டாரு. இந்த பக்கம் பார்த்தா மாமாக்கள் நாலு பேர் நின்று இருக்கா, இந்த பக்கம் பத்னி உட்காந்துருக்கா, பிள்ளைகள் நாலு பேர், மாமனார் மாமியார், யாரு இருந்து என்ன லாபம்? ஒரு க்ஷணம் இந்த பிராணம் உள்ள வரலன்னா நம்ம கதி என்ன? அடுத்த க்ஷணம் நம்ம எங்க அழிச்சுட்டு போறதுக்கு சித்தமா இருக்கா? இத்தனை பேர் இருந்து நமக்கு உதவி உண்டா? அடுத்த க்ஷணம் அடுத்த காரியம் என்ன நடக்க போறது, எங்க எடுத்துட்டு போற, இத உணரலையே. அந்த காலத்துல போய் பகவான சொல்லுன்னா சொல்ல முடியுமா? நமக்கு நல்ல தேஜஸ் புஷ்டி பலம் இத கொடுத்துருக்கே சொல்ல வேண்டாமா? அதனாலதான் ஸ்திதே மனசி, அந்த பிராணம் வந்தா என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தத்தை சீதை அடைந்தாள்னு கம்பன் அழகாக வர்ணித்தான். அந்த மாதிரி அந்திம காலத்துல சொல்லுதல்ன்றது முடியாது, அதுக்காக இளமையிலேயே சொல்லு, அதுதான் சொல்றான். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீர சதி யோனரஹா தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்த விஸ்வரூபஞ்ச மாமஜம். என்னை பிறப்பற்றவனாகவும் என்னுடைய பெருமையை நன்கு உணர்ந்து என் திருவடியில புஷ்பங்களை இட்டு அர்ச்சனை பண்ணணும்ன்றத விரிவா சொல்றான். பகவானுடைய திருவடியில புஷ்பங்களை இட்டு அர்ச்சனை பண்ணணும், அவன் திருநாமத்தை சொல்லணும். அதுக்கு மேல உன்னுடைய திருவடி தவிர எனக்கு வேறு புகழ் இல்லை, புகழொன்றில்லா அடியேன், நின் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே, அனன்ய ஷரணஹா ஷரணமகம் பிரபத்யேனு அவன் திருவடியில ஆத்மசமர்ப்பணம். இதை யார் பண்ணுகிறார்களோ அதுக்கு மேல சொல்றான் பாருங்கோ, காஷ்ட பாஷான சல்லிபவும். அந்திம காலத்துல ஒரு கட்டைய தூக்கி ஒரு இடத்துல போட்டு வைக்கிறோம், ஒரு கல்ல தூக்கி போட்டு வைக்கிறோம், அந்த கல்லு அசையுமா கட்டை நகருமா? போட்ட இடத்துல கிடக்கிறது. அந்த மாதிரி இவனுக்கு ஒரு காலம் வரும், இத்தனை நாளா ஓடிண்டே இருந்தவன் ஒரு இடத்துல விழுந்துருவான். அப்போ பந்து மித்ராதிகள்லாம் கை விட்டுடுவார்கள், கிடந்த இடத்துலயே கிடப்பான், அவன் எங்கேயும் போக முடியாது, கட்ட மாதிரி கல்லு மாதிரி விழுந்து கிடப்பான். மருத்துவர் கை விட்டுருவார், எல்லாரும் கைவிடலாம். பகவான் சொல்றான், நான் விடமாட்டேன், அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதி, அவன் என்னுடைய பக்தன், என் பெயரை சொன்னவன், என்னுடைய திருவடியில சரணாகதி பண்றான், அவனை ஒரு நாளும் கைவிட மாட்டேன், நான் வந்து அழிச்சுண்டு போறேன், அதனால நானே வருகிறேன், அழிச்சுண்டு போறேன். நயாமி பரமாங்கதி அகம் நயாமி ஆத்மனை பதவிங்க, நான் அழிச்சுண்டு போறேன், இன்னொருத்தரை விட்டு இல்ல, நானே வந்து அழிச்சுண்டு போறேன்றான் வராக சரம ஸ்லோகத்துல பரமாத்மா. இந்த பூமாத்தா இருக்காள் பாருங்கோ, வராகமூர்த்தியினுடைய மூக்கில் என்ன உட்காந்துருக்கா, நல்லா இத்த முந்தானியில முடிச்சு போட்டுட்டாலும் மூணு விஷயம், என்ன விஷயம்? திருநாமத்தை சொல்லுதல், புஷ்பத்தை இட்டு அர்ச்சனை பண்ணுதல், அவன் திருவடியில சரணாகதி பண்ணுதல், இது மூணுத்தையும் நல்லா முடிச்சு போட்டுண்டா. முடிச்சு போட்டு உட்காண்டே இருந்தா இது இப்படியே அடுத்து வைக்க, வராக அவதாரம் முடிஞ்சது, அதுக்கப்புறம் ரொம்ப அவதாரம் ஆச்சு, வருஷம் எல்லா அவதாரம் ஆகி கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு வைகுண்டத்துல பகவான் உட்காந்துருக்கான், பெரிய சதஸ் எல்லாரும் இருக்க, பகவானுக்கு ரொம்ப வருத்தமா. அப்ப என்ன பண்ணான் பகவான், கீதையை சொல்லிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் உலகத்துல தப்பு நடக்கிறது, அதனால இதை திருத்தவே முடியாத, மகாலட்சுமி நீ போய் பூலோகத்துல தனித்து அவதாரம் பண்ணி இந்த உலகத்தை திருத்த கடவாயினர். அதுக்கு மகாலட்சுமி சொல்ற, உங்களோட கூட வரைச்சவே எனக்கு கௌரவம் இல்லை, என்னை தனித்து போக சொல்றங்களே இது நியாயமா? உங்களோட கூட ராமாவதாரத்துல கூட வந்தேன், மற்றவர்கள்லாம் எப்படியாவது போட்டோம், நீங்கள் என்ன வாழ்ந்தீர்கள், என்ன படாதபா புஞ்சானா மானுஷான் போகான்னு சொல்லி ஏதோ ஒரு 12 வருஷ காலம் அந்த அயோத்தியில இருந்த மாதிரி கனவுல கண்ட மாதிரி இருக்கு. அப்புறம் நான் பட்ட அவஸ்தை, காட்டுல இருந்தேன், அதுதான் இருந்தேன், அந்த துராத்மா ராவணன் காம பேச்சுக்கள் எத்தனையோ பேசினான், அதையெல்லாம் கூட சகித்துக் கொள்வேன் நான். வானரர்கள் ராட்சசால் எல்லாரும் நிக்கச்சு, அந்த விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்றதுக்கு முன்ன என்னை வரவழைச்சு அத்தனை பேர் நடுவில் நிறுத்தி, தாம் து பார்ஷ்வஸ்திதாம் பிரஹ்வாம் ராமகாசம் பிரேட்சிய மைதிலி ஹிருதயாந்தர்கதம் பாவம் வியாகர்த்தும் உபசக்கிரமே,
ஏஷாசி நிர்ஜிதா பத்ரே சத்ருஞ்சித்வாமயாரணே பௌருஷாத்யதனுஷ்டேஜம் ததே ததுபபாதிதம் கதோஸ்தமருஷஸ்ய தர்ஷனம் பரிமார்ஜத அவமானஸ்ச சத்ருஸ்ச மயா யுகமதத்ருதௌ அத்யமே பௌருஷம் த்ருஷ்டம் அத்யமே சபலஶ்ரம அத்யதீர்ண ப்ரதிஜ்ஞத்வாத் ப்ரபவாமீகசாத்மன யாத்வம் விரஹிதாலீத சலசித்தேன ரக்ஷத தெய்வ சம்பாதிதோ தோஷக மானுஷேன மயாஜித சம்ப்ராப்த அவமானம் யஹ தேஜசா ந ப்ரமார்ஜதி கஸ்தஸ்ய புருஷார்த்தோஸ்தி புருஷஸ்ய அல்பதேஜச லங்கனஞ்ச சமுத்திரஸ்ய லங்காஜாஷ்டாவமர்தனம் சகலம் தஸ்ய தச்லாக்யம் மகத்கர்ம ஹனூமத யுத்தே விக்ரமதஸ்தைவ இதம் மந்த்ரயதஸ்தமே சுக்ரீவஸ்ச ததைன்யஸ்ய சபலோத்ய பரிஷ்ரம ஏதாதஷ திஷோ பத்ரே காரியமஸ்தி நமே த்வய தீபோ நேத்ராதுரஸ்யேவ பிரதிகூலாசி மே திருடம் ராவணாங்க பரிபிருஷ்டாம் திருஷ்டாம் துஷ்டேன சக்ருஷ. இது ஸ்லோகம் எல்லாம் கேட்கறதுக்கு ரம்யமா இருந்தது இல்லையோ? இது மொத்தம் வசவு மொழிகள். சீதா பிராட்டி நிக்க வச்சு கண்டவாறு ஏசுகிறான் பரமாத்மா, என் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறதுக்காக உன்ன நான் மீட்கல, என் பௌருஷத்தை காட்ட. இக்ஷ்வாகு குலத்திலே பிறந்தவன், மாற்றான் மனையிலே மனைவியை விட்டு வைத்தான் என்கிற அபக்கியாத்தியை போக்கிக் கொள்ள உன்னை மீட்டேன். இதோ பத்து திக்கு இருக்கு, எங்கேயாவது ஓடிப்போ. இப்படியெல்லாம் கண்டவாறு பேசி ஆஞ்சனையன் சொன்னதையும் புறக்கணித்து அக்னி பிரவேசமும் பண்ண வைத்து படாத பாடுபடுத்தினீர்கள். அதுக்கப்புறம் என்ன வாழ்ந்தீர்கள்? நிராதரவா நெடுக்காட்டுல நிற கர்ப்பிணியான என்ன கொண்டு போய் விட்டுட்டீர்கள். ராமாவதாரம் மொத்தம் ஒரே கஷ்டம். உங்களோட கூட வரச்சேவே நீங்கள் படுத்தின பாடு இது. என்ன தனியே ஏகா வைகுண்டத்துல மகாலட்சுமி பகவான அவதார காலத்துல அவன் பண்ணத்தை எடுத்து காட்டி என்ன போய் பிறக்க சொல்றங்களே நியாயமா? அத்தோட நிறுத்தல. ராமாவதாரமே பரவாயில்ல போடுறது கிருஷ்ணாவதாரத்தை நினைச்சுட்டார். அது என்னது? நான் பகவான் ராமாவதாரத்துல நீங்கள் எனக்குன்னு இருந்தீர்கள், அது பூர்த்து கிருஷ்ணாவதாரத்துல. அதனால பெரிய ஒருத்தருமா பொறுத்து சவதுலந்தருன்னா சின்னாரி சின்னி கிருஷ்ணுனி தன கொங்குலோ முடிவேயாலனி. இந்த தெலுங்குல சொன்னார், எத்தனையோ மனைவிமார்கள், அதனால உங்களை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா பொறுத்து. இப்படியாவது இருக்கட்டும், இந்த சத்யபாமாவோட நாம் பட்ட அவஸ்தை அதை நினைச்சுண்டா மறுபடியும் பிறவி எடுக்கணுமா சுவாமி? என்ன அவள் படாத பாடு படிச்சுட்டாள், உங்களோட சிறிது நாய் பேசவும் உடலையே. ஒகானொக்க திவசம் புன நாரதுடு, இந்த தெலுங்குல சொல்றார், ருக்மிணி கேகம்புன கேகமே. ருக்மிணி கிரகத்துக்கு போனார். ருக்மிணி ருக்மிணி இப்படி உட்கார்ந்துருக்கிய, நாளைக்கு உன்னுடைய விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் உட்கார்ந்துருக்கியே அப்படின்னு. நாளைக்கு என்ன சுவாமின்னு கேட்டா, நாளைக்கு தெரியாதா உனக்கு என்னதுன்னு? நீ பிறந்த தினம் இல்லையா? பிறந்த தினத்தன்னைக்கு அந்த நாராயணன் கிருஷ்ணன் உன்னுடைய கிரகத்துக்கு அழிச்சுன்னு வர வேண்டாமா? எப்ப பார்த்தாலும் சத்யபாமா கிரகத்திலேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு. நாரதோ கலகப்பிரியா புனி பார்த்த, அப்படியா சுவாமி? போய் போய் அழிச்சுன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொஸ்தி வாகனத்துக்கு பிரம்ம வித்துக்கள்லாம் ஏற்பாடு பண்ண, அங்கேயே வாத்திய கோஷத்தோட அர்க்கிய வாத்தியங்கள்லாம் சமர்ப்பிக்கிறதுக்கு எடுத்துட்டு நேர சத்யபாமா கிரகத்துக்கு வரத்துக்கு கிளம்பிண்டே இருக்கா. அதுக்குள்ளே நாரத அங்க பட்டு விட்டேன். சத்யபாமா கிரகத்துக்கு போய் இது என்ன அக்கிரமம்? வேண்டும் என்று இந்த ருப்பணிக்கு உன்னிடத்துல பொறாம நாளைக்கு இன்னச்சே உன்னிடத்திலிருந்து பகவானை பிரிக்க வருகிறாளே அப்படின்னு சத்யபாமா கேட்கிற. நாளைக்கு என்ன சுவாமின்னு கேட்டா, இது தெரியாமல் இருக்கிறாய். இனி நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணின்ற நாள் இல்லையா? கல்யாணம் பண்ணின்ற நாளை கொண்டாட வேண்டாமா? இது அப்போதிலிருந்தே இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும். அதனால கல்யாணம் பண்ணின்ற நாளை கொண்டாட வேண்டாமா அப்படின்னு. அப்படியா சுவாமி அனுப்புவனான்னு, அந்த ருக்மிணி கிரகத்துக்கு கிருஷ்ணனை அனுப்புவனான்றாள் அவள். அங்கேருந்து ருக்மிணி வருகிறாள், பகவான் நம்பி இருக்கான், சத்யபாமா நிற்கிறார், இடது கையை பிடிச்சுண்டு. ருக்மிணி பிரதட்சிணம் பண்ணி சேவித்து எழுந்துடணும் பிரார்த்தனை பண்ணா சத்யபாமா கையை ஒரு அமுக்க அமுக்கிறாள், வரேன்னு சொல்ல போறவங்க ஜாக்கிரதேன்னு. இது ரெண்டு பக்கமும் பதில் சொல்ல முடியாமல், வரேன்னு சொல்ல முடியல, இருக்கேன்னு சொல்ல முடியல, பகவான் ஒரே அவஸ்தை. இதை எதிர நின்று நாரதர் கை கூப்பி ஆனந்தமா சேவிக்கிறேன். இதெல்லாம் வைகுண்டத்துல போனா கிடைக்குமா? இங்க என்ன கிடைக்கும்? பூலோகத்துதான் லீலா விபூத்தின்னு பெயர். பகவான் விளையாடுவதற்கென்றே அவனிடத்துல எது எது இல்லையோ அதையெல்லாம் இங்க காட்டுறான் இந்த பூலோகத்துல. அதனால இந்த வேடிக்கை, இந்த சம்சார பந்தம்,
இவைகளுக்கு இடையில அகப்பட்டிருந்த மாதிரி அவன் நடித்து காட்டுறானே. இந்த அழகை பார்த்து சேவிக்கிறார். இந்த அழகெல்லாம் வைகுண்டத்துல கிடைக்குமா? வைகுண்டத்துல சுவாமித்துவம், அவனுடைய ஈஸ்வரத்துவம், அதெல்லாம் தான் பார்க்க முடியும். இதை பார்த்து கைகூப்புற கைகூப்புறவுன்னு கோபம் வந்துருத்து பகவானுக்கு. அப்போ கோபம் வந்து நாரதரையே பார்த்து கேட்கிறான், பகவான் புட்டின தீனாமணி விதர்ப புத்திரிகி மெட்டின தீனாமணி நா சத்தியகு இப்பட்ல நேனு எட்டு போவலேனு இட்டா அட்டா அட்டா இட்டா தெலுப்புமா நாரதமுனீந்திரா புட்டின தினமணி விதர்ப புத்திரிக்கு விதர்பராஜகுமாரத்தி ருக்மிணிக்கு பிறந்த நாள்னு சொல்ற. வெட்டின தினமணி சத்யகு வெட்டின தினம் கல்யாணம் பண்ணின நாள்னு சத்யபாமா சொல்ற. இப்பட்ல நேனு எட்டு போவலேனு இப்ப நான் எங்க போறது? இட்டா அட்டா அட்டா இட்டா இங்கயா அங்கயா அங்கயா இங்கயான்னு மகரிஷே நீ தான் இப்படி முடிச்சு போட்டு விட்டீர் நீ சொல்லும் அப்படின்னா அதுக்கு அவர் சொல்றார், இ பகுபார் என சமஸ்ய நாக்கொத்து நாரதர் ஒரு ஒத்தனையோட நீ கொடுத்தனம் பண்ணிண்டு உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது குடும்பத்துல சச்சரவு ஏற்பட்டா தீர்த்து வைக்கலாம். உனக்கோ ஏகப்பட்ட பத்னிமார்கள், இவரை என்னால என்ன சொல்ல முடியும்? என்ன பார்த்து கேட்கிறிய, நேனோ கடிக பிரம்மச்சாரி நீ நாக்கேமி தெலுசு, இதுல அனுபவமே இல்லை, நான் பிரம்மச்சாரி என்னால என்ன தீர்ப்பு சொல்ல முடியும்னு. பகவான் சத்யபாமாவை ஏமாத்திட்டு தெரியாத போறான். அத கூப்பிட்டு காமிக்கிறேன் நாரதர், இதோ போறான் பாருங்க. இப்படியே ஒரே அவஸ்தை. இந்த அவதாரம் மொத்தம் ருக்மிணி பகவானோட பேசணும்னா சத்யபாமாவுடைய அனுமதி இருந்தாதான் பேசலாம். இப்படி ஒரு அவஸ்தை சுவாமி என்ன போ கிறக்க சொல்லணும். பகவான் பார்த்தா லட்சுமி சொல்றது சரிதான், என்ன அவள் கஷ்டப்பட்டிருக்காள், தன்னுடைய அனுபவத்தை சொல்ற அப்படின்னு இப்படி திரும்பினார். இப்படி திரும்பினா முடிச்சோட உட்காந்துருக்க அருது வராக அவதாரத்துல முடிச்சு போட்டுண்டாலும் இல்லையோ மூக்குல, அந்த முடிச்ச அப்படியே முந்தானியில போட்டு முடிச்சோட பூமாத்தா உட்காந்துருக்க. லட்சுமி சொன்னதை கேட்டியே, நீ போய் பூலோகத்துல பிறக்கிறாயான்னு கேட்டான் பகவான். அதுக்குதானே காத்துட்டு இருக்கேன்றாள் அவள், இவ மாட்டேன்றா இவ உடனே காத்துட்டு இருக்கேன்றாள் பூமாத்தா. எங்க போய் பிறப்பேன், என்ன பண்ணுவேன்னு? நீங்கள் சொன்னதை உலகத்துல காட்டி அதன்படி நடத்தி காட்டி உங்களை அடைந்து எல்லோரையும் அந்த வழிய அடைவிக்கும்படியா நான் பண்றேன், என்ன அனுமதி பண்ணணும். எங்க போய் பிறப்பேன்னு கேட்டான். உடனே வந்து பிறந்தாள் யார் அவள்? கற்கட்டே பூர்வ பல்குஞ்ஞாம் துளசி காணனோத்பவாம் பாண்டியே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகிம் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமி வாங்கியாம் கோதாம் அனன்ய சரணக சரணம் பிரபத்யே. திருவாடிப்பூரத்து ஜெகத்துய்தாய்வாகிய திருவாடிப்பூரத்தில விஷ்ணு சித்தருடைய திருமகளாய் பாண்டிய தேசத்தில ஸ்ரீதன்வி நவ்யபுரே ஜாதாம் வைதிக விஷ்ணு சித்த தனையாம் கோதாம் உதாராம் ஸ்துமஹா என்று அனந்தாயுதான் சதுஷ்லோகியில கொண்டாடுறார். அப்படி விசேஷமாய் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஸ்ரீ விஷ்ணு சித்தருடைய பெரியாழ்வாருடைய திருக்குழந்தையாய் அயோனிஜையாய் துளசி வனத்திலே குழந்தையாய் வந்து கிடந்தாள். பூமியினால் கொடுக்கப்பட்டதனால கோதா என்று பெயர் வைத்தார் ஆழ்வார். கோதான் கோதான்றதுக்கு பல பொருள். இங்க பாருங்க, காம் ததாதீதி கோதா, காம் ததத்தே இது கோதா. காம் ததாதின்னா காம்னா நல்ல வாக்கு, நல்ல வாக்கை நமக்கு கொடுப்பவள் அர்த்தம். அது மாத்திரமில்ல, காம் ததத்தே நல்ல வாக்கை அவள் உடையவள் அர்த்தம். அதனால இளமையிலிருந்து நல்ல வாக்கு அவளுக்கு. ஆழ்வார் பெரியாழ்வார் கிருஷ்ணாவதாரத்துல ரொம்ப ஈடுபாடு, அதனால அந்த அனுபவத்தினால அந்த எம்பெருமானையே நினைத்து நினைத்து அப்படியே உருகினாள். கண்ணாலன் கோடித்து கன்னிதல்லை கைபிடிப்பால் திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேஷவிந்து அண்ணாந்திருக்கவே அங்கவனை கைபிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கவே. அன்றைய தினம் அந்த ருக்மிணி கல்யாணத்தை நினைத்து உருகுகிறாள். அது மாத்திரமில்ல, வராக அவதாரத்துல சொன்னதையும் எடுத்து சொல்றாள். அதாவது பாஷி தூர்த்து கிடந்த பார்மகக்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வார மானமிலா பன்றியாம் தேஷுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பவர்கள் பேர்க்கவும் பேராவே. அன்றைய தினம் வராகமூர்த்தியாய் அவன் மூன்று சொன்னானே, புஷ்பத்தை கொண்டு அர்ச்சனை பண்ணு,
அவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணு, அவன் திருவடியில் ஆத்மசமர்ப்பணம் பண்ணு, இது யாராலாவது மாற்ற முடியுமா? இதை தான் நடத்தி காட்டுகிறேன் என்று அந்த வடப்பெருங்கோயிலுடைய அந்த கோவிலையே அந்த ஊரையே ஆய்ப்பாடியாக பாவித்து அங்கு திருப்பாவை என்கிற விரதத்தை நடத்தினாள். பாவை விரதம் மார்கழி மாசத்துல ஹேமந்தே பிரதமே மாசி. இந்த திருப்பாவை 30 செப்பினால் வாழிய 30 பாஷுரங்கள் அருளினாள். இதுல பாருங்கோ, முதல் 10 பாஷுரம் இருக்கு பாருங்கோ, அது மொத்தம் அவனுடைய பேர்பாடு நாள். நாம சங்கீர்த்தன வராகாவதாரத்துல பரமாத்மா சொன்னதே முதல் 10 பாஷுரத்தினால அவன் திருநாமத்தை சொல்லுனாள். இடையில இருக்கிற 10 பாஷுரத்தினால அவன் திருவடியில புஷ்பத்தை கொண்டு அர்ச்சனை பண்ணுனாள். கடைசி 10 பாஷுரத்தினால அவன் திருவடியில ஆத்மசமர்ப்பணம் பண்ணுனாள். வராகாவதாரத்தில் அவன் என்ன சொன்னானோ அதை 30 பாஷுரங்களிலே அவள் சொன்னாள். முதல் 10 பாஷுரத்திலே ஆ என்கிற அக்ஷரத்தை விவரித்தாள். இரண்டாவது 10 பாஷுரத்திலே ஊ என்கிற அக்ஷரம். கடைசி 10 பாஷுரத்திலே மா பிரணவத்தையே விவரித்தாள். வைஷ்ணவம் வாமனம் திரிகபாலம் இது வேதம். பாருங்க, விஷ்ணுவுக்கு யஜ்யத்துல ஹோமம் பண்ணச்சே 3 கபாலங்களிலே புரோடாசத்தை நிறைத்து சமர்ப்பிக்க வேண்டும். இந்த புரோடாசத்தை 3 கபாலங்கள்ல, இப்ப பாருங்க, ஒரு கபாலம்ன்றது ஒரு பாத்திரம் மடக்கு மாதிரி இருக்கும். இப்ப திருப்பாவையில 10 பாஷுரம் இருக்கே, முதல் 10 பாஷுரம் அது ஒரு கபாலம், ரெண்டாவது 10 பாஷுரம் ஒரு கபாலம், மூன்றாவது 10 பாஷுரம் ஒரு கபாலம். வைஷ்ணவம் வாமனம் திரிகபாலம் இதுல என்ன வச்சிருக்காள் அவள்? வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி காகனிடை திரிவதோ நரி புகுந்து கடப்பதும் மொப்பதும் செய்வதொப்ப இந்திரமாவக ஈகானமாவக ருத்ரமாவக விஷ்ணுமாவக இந்திராய அனுப்ரூஹி பவித்ரே அனுப்ரூஹி சோமாஜ அனுப்ரூஹி. யஜ்யத்துல பார்க்கலாம், இது சோமனுக்கு, இது இந்திரனுக்கு, இது விஷ்ணுவிற்கு, இது ருத்ரனுக்கு எடுத்து வைப்பார்கள். அந்தந்த தேவத்திற்கு அதை வந்து சமர்ப்பிக்கணும். மாற்றி சமர்ப்பித்தால் யஜ்யம் கெட்டுப்படும். அந்த மாதிரி இந்த உடல் பொருள் ஆவி அனைத்தும் உன்பொருட்டு இதை ஏற்பாயாக பூர்ணமாய் சமர்ப்பித்தாள். அவனையே நினைத்தாள், கனா கண்டாள். வரணமாயிரம் சூழவேலம் செய்து மரணம் நம்பி நடக்கின்றான் என்றேதிர் புரண பொற்கூடம் வைத்து பூரவெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தொழினான் இம்மைக்கும் ஏழு பீரவிக்கும் பற்றாவான் நம்மையுடையவன் நாராயணன் நம்பி ஷம்மையுடைய திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மீதிக்க கனா கண்டேன் தொழினான் ஆயனுக்காக தான் கண்ட கனாவீனை வேர் பூகள் வில்லி புத்தூர் கோகம் கோதரீஷொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே. தான் சொப்னத்துல பகவானை கல்யாணம் பண்ணின்றத விசேஷமாக கண்டு அவனையே நினைத்து படுத்துக் கொண்டிருக்கிற எம்பெருமானை தெள்ளியார் பலர் கைத்தொழும் தேவனார் வள்ளல் மாலிலும் சோலை மலானனார் பள்ளி கொள்ளும் இடத்தடி கொட்டிட கொள்ளுமாயில் நீ கூடிடு கூடலேன்னு படுத்துருக்கிற ரங்கநாதனை தட்டி எழுப்பினார். ஒரு தோழி கிட்டக்கு வந்த, உனக்கு கன்யா வரையத்தே ரூபம்னு ஒரு பெண் நல்ல ரூபமுடைய சின்ன பிள்ளையா வரன பார்ப்பள், உனக்கு அது கூட தெரியலையே, உன்னுடைய பர்த்தா இருக்கானே தள்ளாத கழம் படுத்துன்றது தலைமாட்டில கையை வச்சுண்டு படுத்துன்றதுன்னா எழுந்திருக்க மாட்டாத கழம் அழுத்தி. நாகேஷயா சுதனு பக்ஷி ரதா கதந்தே ஜாதஸ்வயம் வரபதி புருஷ புராண புருஷ புராண எழுந்திருக்க மாட்டாத கழம் அது படுத்துன்றது. அது மாத்திரமில்ல, எங்கயா படுத்துக்கணும்னா எங்க படுத்துக்கணும்? விஸ்வனு சீரக்கூடிய பாம்பின் மீது படுத்துக்கணும். எங்கயா வெளியில போனோம்னா ஒரு பக்ஷி வந்து நிக்கிறது. இப்படியா ஒரு வரனை நீ பார்ப்பாய்? அதனால உனக்கு நல்ல வரணையே தேட தெரியலையே. இந்த மாதிரி பக்ஷி வாகனம் பாம்பு படுக்க எழுந்திருக்க முடியாத கழம் அப்படின்லாம் சொன்ன. அது கோபம் வந்துருத்தான். கற்றினும் மேய்க்கினும் மேய்க்கப்பெற்றான் காடுவாள் ஜாதியமாக பெற்றான் சுற்றி குரலிடை ஆப்பும் உண்டான் பாவிகால் உங்களுக்கு ஏற்றுகோளோ நான் வரித்தவன் அவன்தான் ஆயிரம் சொன்னாலும் அவனை விடமாட்டேன். அப்படி எம்பெருமானை நினைத்து இப்ப சீதா கல்யாணம்
ருக்மணி கல்யாணத்தை காட்டிலும் ஆண்டாள் கல்யாணத்துக்கு ஒரு ஏற்றம். அது என்னன்னா, ராமன் பகவான் ராமனா வந்து பிறந்தான், மகாலட்சுமி சீதையாய் பிறந்தாள், ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிட்டு. அதே மாதிரி கிருஷ்ணாவதாரத்துல, ஆனா ஆண்டாள் பிறந்த காலத்திலே பகவான் ராமனை போன்று கிருஷ்ணனை போன்று பூலோகத்துல மனிதனா இல்ல, கோவில்ல விக்கிரகமா படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டு இருக்கிற பரமாத்மாவை தட்டி எழுப்பி அவனை கல்யாணம் பண்ணிண்டா. எந்த வழியில் சென்றாள் அவள்? வராகமூர்த்தி சொன்ன வழியில் சென்றாள். புஷ்பத்தை கொண்டு அர்ச்சனை பண்ணு, திருவடியில அவன் திருநாமத்தை உரக்க சொல்லு, அவன் திருவடியில ஆத்ம சமர்ப்பணம் பண்ணு. இந்த மூன்று விஷயத்த வராகமூர்த்தி சொன்னான், அதை ஆண்டாள் கடைபிடித்தாள், அவனை அடைந்தாள். நாமும் அவ்வழி சென்றாள், அவனை சுலபமாய் அடையலாம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் உபன்யாசத்தை முடித்துக் கொள்றேன். நாளைய தினம் பரம பவித்திரமான சின்ன பையனுடைய சரித்திரம், பரம பக்திரகம் ததும்பக்கூடிய துருவ சரித்திரம், அப்படியேப்பட்ட பகவானுடைய பெருமை, வாசுதேவ மந்திரத்தினுடைய பெருமை, அப்படியேப்பட்ட ஸ்ரீ துருவச்சரித்திரத்தை சிரவணம் பண்ண பாகவதோத்தவர்கள் எழுந்தவர்களும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இத்துடன் முடிந்து கொள்றேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலிலே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நம. இங்க ஒரு சின்ன விஜயாபனம், ஆன்மீக செல்வர்கள் சொல்லி ஸ்ரீமான் சங்கரிபுத்திரன் அவர்கள் வானதி பதிப்பகம் மூலமாக ஒரு அழகான புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இதுல இப்பொழுது முன்பு இருந்த இந்த மாதிரி உயர்ந்த ஆஸ்திகத்தை விருத்தி பண்ணி ஆங்காங்கு பிரவச்சன கர்த்தாக்களாக வித்வான்களாக விளங்கக்கூடிய அப்படியேப்பட்ட உபன்யாசகர்கள், மகாவித்வான்கள், இவர்களுடைய சரித்திரம், அவருடைய திருவுருவம் அவைகளோடு பதித்து இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கிற அது ஒன்று ரெண்டு மூணு என்று வருது. அடியனுடையதும் அதில் இருக்கிறது. அது 82 என்கிற சங்கியில அமைந்திருக்கிறது. அடியனை ஆச்சரியப்பட்டேன், இந்த வேதத்துல 82 பிரஷ்னம், அடியனுக்கு அவர் 82 கொடுத்துட்டார். அதை அவர் வந்தபோதே சொன்னேன், பின்னால வந்திருத்துவங்களுக்கும் என்ன வந்திருக்கணும்னு சொன்னார். அதுதான் நன்னா இருக்கு. 82 என்கிற சங்கியை வேதத்தை காட்டக்கூடிய சங்கியை, அதனால 82 அசீதி துவயம் என்று. அதனால பாகவதோத்தவர்கள் இந்த ஒரு புஸ்தகத்தை வாங்கிண்டா இதுல எல்லாருடைய சரித்திரமும் அவரவர்கள் பிரவச்சன கர்த்தாக்கள் எல்லாரும் இதுல இருக்கிறார்கள். அதனால பூர்ணமாய் அவரவர்களுடைய பிரபாவத்தை தெரிந்து கொள்ள முடியும். இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி அடியனுடைய கிரகத்திற்கு அவர் வந்து அடியன் இளமையிலிருந்து சின்ன வயதிலிருந்து இருந்ததையெல்லாம் கேட்டு இப்ப யஜ்யம் நடக்கிற வரையில் மொத்தத்தையும் அழகாக எழுதியிருக்கிறார். பாகவதோத்தவர்கள் இந்த புஸ்தகத்தை பெற்று பயனடைய வேண்டும் என்று சவனையும் பிரார்த்தித்துக் கொள்றேன். என்ன இது, பாகவத விஷயமாய் அமைந்திருக்கிறது. பல மகான்களுடைய சரித்திரம், அவரவர்களுடைய அந்த அனுபவம் எல்லாமே இதுல வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆன்மீக செல்வர்கள் இதற்கு தலைப்பு கொடுத்து அழகாக எழுதியிருக்கிறார் அவர் சங்கரிபுத்திரன். அவரே இங்கே வந்திருக்கிறார் என்பதையும் சதனைய விஜயாபனம் பண்ணிக்கொள்றேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணஜாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ வாதித்திவசிரோபங்க பஞ்சானன பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதாரியஸ்திரம் விஜயதாம் புவி ஸ்ரீராமானுஜ சித்தாந்த நிர்தாரண துரந்தர ஆதிவன்ஷிரதோ வாக்கிய யதீந்திரோ விஜயதாம் புவி ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மீ நசம்மதிய பாதுகா தேவக ஸ்ரீவன்ஷிரகோபஸ்ரீ ஸ்ரீரங்கஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ வீரராகவ ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ வேதாந்த தேசிக யதீந்திர மகாதேசிகாய நமஹ.